அனைவருக்கும் வணக்கம். பேரன்பிற்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சென்னை மாநகரத்துடைய சித்திரை திருவிழா என்று இதை சொல்லலாம். நான் மதுரைக்காரனால் எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய திருவிழா மதுரையில் சித்திரை திருவிழா தான். ஏன்னா எவர் கிரீன் ஹீரோ அப்படின்னா அழகர் தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 400-500 ஆண்டுகளாக அவரை பார்க்க 1,000,000 பேருக்கு மேலே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. நான் நேர்முக வர்ணனை பண்ண போகிறவனால நான் நேரில் பார்த்துருக்குறேன். அவரே 2 வருஷம் வரல ஆற்றுக்கு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் அவ்வளோதான். அவரும் சொல்லி அழகரும் அழகர் வழியே உட்காந்துட்டாரு. நம்ம சொல்கிற மாதிரி எங்கள் ஆற்றுக்கு வரல, அவ ஆற்றுலேயே இருந்துட்டார். அப்படி வச்சுக்கலாம். அப்படியான ஒரு திருவிழா எதுன்னு கேட்டால் சென்னை மாநகரத்தில் எனக்கு தெரிஞ்சு நம்முடைய புத்தக கண்காட்சி தான். இதை நான் நல்லாவே கைதட்டுங்க, ஏன்னா ரொம்ப நாளாக வச்சு கைதட்டலாம் கேட்டு. அதுலேயும் இந்த இணையவழி பேச்சு பேசி 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 வந்து நூலாகிட்டோம். அப்படியே இணையவழி பேசியிருக்கீங்களான்னு தெரில, பேசி அனுபவிச்சு பார்க்கணும். ஏன்னா நம்ம பேசிக்கிட்டு இருக்கப்போ அந்த பக்கம் என்னென்ன நடக்குதுங்கிறதெல்லாம் சில நேரங்களில் நேருக்கு நேர் தெரியும். அப்படி இல்லையா காதில் கேட்கும். நான் ஒரு பெரிய கூட்டம், அந்த கூட்டத்தை அவங்க சொல்லிட்டாங்க, இது 400-500 பேர் வருவாங்கன்னு சொல்லி என்னை ஊக்கப்படுத்தி பேச சொல்லி நான் பேச ஆரம்பித்தா பல்வேறு சத்தம் கேட்குது. ஒரு நாய் விடாமல் குலைக்குது யார் வீட்லேயோ. என் மொழி தெரியுமோ என்னமோ தெரியல. தினைக்கு நான் தாய்மொழியில் தான் பேசுகிறேன், அது தாய்மொழியில் பேசுது. இன்னொரு பக்கம் ஒரு அம்மா, ஒரு பெரியம்மா, அவன் என்ன முடிக்கலையா அப்படின்னு கேட்குது. அது முகம் தெரியல. இதில் என்ன தெரியுங்களா, நான் முகத்தை மாற்றாமல் பேசிக்கிட்டே இருக்கணும். சுரிச்சிடப்படாது, அப்படின்றப்படாது, இப்படின்றப்படாது, நம்ம முகம் அப்படியே இருக்கணும். எல்லோரும் சொன்னாங்களையா, இப்போ ஜலாலுதீன் கூட அறிமுகத்தில் அவர் பேச்சாளர் இது வாங்கினார். நடிகர் நடிகர்லாம் ஸ்க்ரீனில் நடிக்கிறதுலாம் இல்லைங்க, இந்த மாதிரி திரையிலெல்லாம் நடித்து பார்த்தோம்னா தெரியும். அப்படிப்பட்ட சூழலெல்லாம் மாறிக்கிட்டு வருதுங்கிறதுக்கு புத்தக கண்காட்சி ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. இன்றைய 45வது புத்தக திருநாளில் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய திருக்கரங்களால் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த அற்புதமான விழா இன்றைக்கு 7வது நாள். 7வது நாள் தானே, 7வது நாள். இன்னும் கூட கூட்டம் வரணும்னு நினைக்கிறேன். ஆனால் சொன்னாங்க எல்லாம் இன்றைக்கி வேலை நாள், அதனால் கொஞ்சம் வர்றதுக்கு கடினம் தான் அப்படின்னாங்க. எல்லோரும் வீட்டில் தானே இருக்கீங்க, அப்புறம் தான் வேலை நாள். ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், வீட்டிலேருந்து வர வேண்டிதான் நான். ஆனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வந்திருக்கவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பாராட்டை மீண்டும் சொல்லி ஆங்காங்கு தயங்கி நின்றுக்கிட்டு நிற்கக்கூடிய எல்லாரையும் தைரியமாக வாங்க அப்படின்னு சொல்லி, சேரவாறும் செகத்தீரே அப்படின்னு நான் கொஞ்சம் மகிழ்வோடு சொல்லி கூப்பிட்டுட்டு இந்த அருமையான நிகழ்வை மிக வெற்றிகரமாக நடத்தி வருகின்ற பப்பாசினுடைய தலைவர் ஐயா, வணக்கத்திற்குரிய ஐயா வைரவன் ஐயா அவர்கள், அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டை நான் மகிழ்வோடு தெரிவித்து கொள்கிறேன். எவ்வளவு முயற்சி எடுத்து இது நடத்துகிறாங்கிறீங்க. கல்யாணம்லாம் ஒரு நாள் தாங்க, அதிகமாக போனால் இப்போ 2 நாள். முதல் நாள் ஒரு வரவேற்பு, மறுநாள் கல்யாணம், 3வது நாள் ஒரு சிறப்பு வச்சுருப்பாங்க, அவ்வளோதான் வச்சுக்கோங்க. ஆனால் இத்தனை நாட்கள் இதை நடத்துவதற்கு அவர்கள் எத்தனை முயற்சி எடுத்திருக்க வேண்டும். போன ஆண்டு நிறைவு பெறப்ப அடுத்த ஆண்டு எப்போங்கிறத தயாராக இருக்கணும். அதுக்கு அவங்க எடுத்த முயற்சி அதில் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. இடையில வேற கொரோனாவினுடைய காரணமாக கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. உண்மையிலே அப்போல்லாம் மன கஷ்டம் ஏற்பட்டது, என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த நிகழ்வை மிகச்சிறப்பாக நடத்துகின்ற ஐயா அவர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், துணைத் தலைவர்கள், குறிப்பாக என்னுடைய நண்பர் முருகன் அவர்கள், மற்றும் இருக்கிற பப்பாசியைச் சேர்ந்த அத்தனை பெருமக்கள், மேடையில் விட்டிருக்கின்ற வரவேற்புரை சொன்ன அத்தனை பெருமக்கள், எல்லோரையும் வணங்கி வரவேற்புரை சொன்ன
செயற்குழு உறுப்பினர் ஸ்ரீராம் அவர்கள் அவரை அழகாக சொன்னார், இதுதான் எனக்கு முதல் கூட்டம் அப்படின்னு சொன்னார். நல்லா பேசுனீங்க, வாழ்த்துக்கள். இவ்வளோ பெரிய சபையும் இவ்வளோ பெரிய மேடையும் உங்களுக்கு முதல் கூட்டத்தில் கிடச்சிருக்குன்னா யோசிச்சு பாருங்க. நான் பேசின கூட்டத்தில் நான் மட்டும்தான் இருந்தேன், ஒரு ரகசிய கூட்டத்திலெல்லாம் பேசியிருக்கேன் நான். அப்படிங்கிறப்ப இது உங்களுக்கு அரங்கேற்றமே ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல வாழ்த்துக்களை சொல்லி இன்றைய தலைமை பேச்சாளர் நம்முடைய வணக்கத்திற்கு நாணயவியலாளர் சென்னை மணிகண்டன் அவர்கள், அவரை பற்றி சொல்கிற போது அவர் பல்வேறு துறைகளில் சாதனைகள் புரிஞ்சிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி மன எழுச்சி மிக்க தன்னூக்க பேச்சுகளையும் பேசுகிறான்னு சொன்னாங்க. அதுக்கு அவர் எடுத்துக்காட்டே சொன்னார், அந்த கதை சொன்ன போதே நான் பார்த்துக்கிட்டேன் எப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா இருந்தது. மணிகண்டன் அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டை சொல்லி இங்கே எனக்கு முன்பாக மிகச்சிறப்பாக சுருக்கமாக பேசிட்டார் ஐயா. நிறைய செய்திகள் சொல்லுவாங்க அவங்க. நம்முடைய சென்னை வானொலி நிலையத்தினுடைய இயக்குநராக, கோவை வானொலி நிலையத்தினுடைய இயக்குநராக தொடர்ந்து பணியாற்றி பெரும் சாதனைகள் புரிந்தவர். அவர் வந்து அறிவிப்பாளராக அவரும் சரி, அவருடைய துணைவியார் அவர்களும் சரி, ரெண்டு பேருடைய குரலை அந்த பகுதியில் இருக்க மக்கள் யாருமே மறக்க மாட்டாங்க. பெரிய ஆச்சரியம், அதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு நான் நினைப்பேன். அந்த அந்த குரலுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு, அவர்களுடைய தலைமையில் நான் பல முறை பேசியிருக்கிறேன். இன்றைக்கு அவர்களுடைய பேச்சு மிகச்சிறப்பாக இருந்தது. இலக்கியத்தில் மனித நேயங்கிறதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட அந்த செய்திகள் எல்லாமே வருஷப்படுத்தி சொன்னார். மரமும் நானே, செடியும் நானே, கொடியும் நானேன்னு சொல்லும் பாருங்க, அது மாதிரி எல்லாமே மன்னனும் நானே, மக்களும் நானே, மரம் செடி கொடியும் நானேன்னு கண்ணாசன் சொல்லுவார். கர்ணன் படத்தில் வரக்கூடிய பாட்டு, புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கர்ணனுக்கே, போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே. கண்ணனே காட்டினான், கண்ணனே சாட்டினான், கண்ணனே கொலை செய்கின்றான். எதுக்கு தெரியுங்களா, அர்ஜுனனை தேத்தி போர் செய்ய வைக்கிறதுக்கு இந்த பாடுபடுறார். இந்தப்பா பழி நீ கவலைப்படாது, என் மேலே தான் விழுகும், ஓ மேலே விழுகாது, நான் பார்த்துக்கிறேன். சில பேர் தைரியம் சொல்லுவான் பார்த்துக்கலாம், சும்மா அடி பாம்பா அப்படிமா, எங்கேருந்து மாடியிலேருந்து நம்ம நிற்போம், ஏ சுச்ச போடியா, ஒன்றும் ஆகாதியா, நம்ம தானே போடுறோம், நீயே போடுற இல்லை. ஆனால் போர்க்காலத்தில் நின்றுக்கிட்டு அந்த கிருஷ்ணன் சொல்வதாக கண்ணாசன் எழுதியிருப்பார், அது அருமையாக சொன்னார். நம்ம திருவாசகத்திலேயே அது உண்டு. நாம் எப்படி வந்தோங்கிற டார்வின் தியரியை பார்த்தீங்கன்னா, அவர் சொல்கிறார் ஒரு செல் அபிமா, ஒரு செல் இதிலிருந்து அமீபாலிருந்து நம்ம வந்தோம் அப்படின்னு. மனுஷன் ஒரு செல் பிராணியாக தொடங்கி இப்போ ஒரு செல் பிராணியாகவே ஆயிட்டான். சில பேர் ரெண்டு செல் வச்சுருக்கலாம், அவங்க பார்த்துக்குங்க. புல்லாகி பூடாய், புழுவாய் மரமாகி, பல்விருகமாகி, பறவையாய் பாம்பாய், கல்லாய் மனிதராய், பேயாய் கணங்களாய், வல்லசுராய் முனிவராய், தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் பெருமான்னு மாணிக்க வாசகர் சொல்றாருன்னா, நீங்க அப்படியே ஒப்பிட்டு பாருங்க, அந்த பரிணாம வளர்ச்சி அதுல இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். அத்தனை மீதும் அன்பு கொள்ளுதல் என்பது சாதாரணம் இல்ல. அதுக்குதான் அவர் வந்து நற்றிணையிலிருந்து அந்த பாட்டு எடுத்து கொடுத்தார், ரொம்ப அபூர்வமான பாட்டு. டிகேசி கேள்விப்பட்டிருப்பீங்க, தமிழ்நாட்டில் மும்மணிகள், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். நீங்கள் பாட்டுக்கு மும்மணிகள்னால் வேறு ஏதாவது யோசிச்சு விடாதீங்க. மகா மகா உபாத்தியாயப்பெற்ற பண்டிதமணி கதிரேச செட்டியார், அடுத்தவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை, மூணாவது ரசிகமணி டி கே சிதம்பரநாதன் முதலியார். அப்போ பார்த்துக்குங்க, பண்டிதமணி, கவிமணி, ரசிகமணி, மும்மணிகள். இதில் ரசிகமணி டிகேசி அவர்கள் கம்பராமாயணத்தை சொல்ல ஆரம்பித்தார்னா கேட்டு அப்படி மகிழுவோமா, கம்பன் இருந்து கேட்காமல் போயிட்டானே அப்படி சொல்லுவோமா. காந்தியடிகள் ஒரு தடவை காரைக்குடிக்கு வந்திருந்தப்ப அந்த கம்பராமாயண பாடலை சொல்லி வரவேற்ற உடனே பக்கத்தில் இருந்த ராஜாஜி அதை மொழிபெயர்த்து காந்திக்கு சொன்னாராம். அதை கேட்டு நெகிழ்ந்து போய் இவ்வளவு அற்புதமான கவிதைகள் தமிழில் இருக்கா, இதை நான் படிக்கணும்னா என்ன செய்யணும்னு கேட்டாராம். அப்படின்னா டிகேசி சொன்னாராம், நீங்கள் தமிழனா பிறக்கணும் அப்படின்னாராம். பார்த்தீங்களா, தமிழனா பிறந்தா தான் அதை ரசிக்க முடியும். நம்ம ரசிக்கிறோமான்னு யோசிச்சுக்கோங்க, நீங்கள் பார்க்கணும். கம்பராமாயணமா, ஹூ இஸ் ஹீ அப்படிங்க கூடாது. அடிக்கடி கேள்விப்படுறேன், யாருன்னு தெரியல, படித்து பார்த்தா தான் அதனுடைய அருமை தெரியும், அது உண்மை.
அவரு அவர்கிட்ட கேட்டாங்க ஒரு தடவை, ஆங்கிலேயர்களாக வந்து அவர் ஹெச்ஆர்என்சி போர்டுலாம் மெம்பராக இருந்தவர், சட்டம் பயின்றவர், ஆங்கிலம் அருமையாக பேசுவார். வெளிநாட்டுக்காரவங்க வந்து அவர்கிட்ட கேட்டாங்களாம், வி லவ் த ட்ரீஸ், நாங்கள் மரங்களை நேசிப்போம். யார் மேல்நாட்டுக்காரவங்க, வி லவ் த ட்ரீஸ். உடனே இவர் திருச்சிக்கிட்டே சொன்னாராம், வி வொர்ஷிப் த ட்ரீஸ் அப்படின்னாராம், நாங்கள் மரங்களை பூசிப்போம் அப்படின்னாராம். நீங்களாவது நேசிப்பீங்க, நாங்கள் என்ன செய்வோம், பூஜையே பண்ணணும். மூர்த்தி தலம் தீர்த்தம் அப்படின்னு சொல்லி தலபுராணம் பாடுற போது எல்லா கோயில்லையும் ஒரு மரம் வச்சுருக்காங்க இல்லையா, எதுக்கு, பிள்ளையாருக்கு தண்ணி ஊற்றுறப்ப அந்த தண்ணி அப்படியே நெல்லு கிரைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கு மாங்கே பொசியுமாம். தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. இதான் முழு பாட்டுங்க, அவையார் பாட்டு. சில பேர் இந்த பின்னோரிய மந்திரம் சொல்லிவிட்டு இது திருக்குறள் போயிடுவாங்க. ரெண்டு வரியா இருக்கிறத பூரா திருக்குறள் திருக்குறள் நினைச்சுட்டு தான் என்ன சொல்றது. ஒரு வாத்தியார் ஒரு பையனை சொல்லியிருக்காரு, ஒரு திருக்குறள் சொல்லு சில்லறையாக கொடுத்து வாங்கவும் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்படி ஒரு குரல் கேள்விப்பட்டதே இல்லையேன்னு பஸ்ல எழுதி போட்டுருக்காங்க. ஒன்னே முக்கால் அடி தானே சில்லறையாக கொடுத்து வாங்கவும். எப்படி பாருங்க, இது நாலு வரி பாட்டு. நெல்லு கிரைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கு மாங்கே புசியுமாம். நல்லா கவனிச்சுங்க, புல்லும் வளரணுங்க, நெல் வளர்ந்தா மட்டும் போதுமா, புல் வளர்ந்தா தானே மாடு சாப்பிடும், நம்ம ஃபுல்லா சாப்பிடுவோம் அது வேற விஷயம், அது புல்லு சாப்பிடும். புல்லுக்கு மாங்கே புசி, அது பொசியணும். பொசிதல்ங்கிற வார்த்தையை பாருங்க, கசிதல் பொசிதல் எவ்வளவு அற்புதமான தமிழ் இருக்குங்க. கண்ணீர் கசிந்தது சொல்லணும், அதாவது வெளியோரத்தில் தண்ணி வந்து நின்று அப்படியே லேசாக இறங்கணும், தண்ணி கசிகிற மாதிரி இருக்கே அந்த வார்த்தை சொல்லுவோம். அதெல்லாம் இப்போ இல்லை, வாட்டர் லீக் ஆகுது போட்டுருக்கு அப்படிங்கணும். ஏன்னா அப்போ தான் புரியுது எங்கெல்லாம் நம்ம போய் இப்போ திணறு வேண்டிருக்குறீங்க, ரைஸ் சாப்பிட்றீங்களா அப்படி தானே கேட்குறாங்க ஹோட்டலில். ரைஸ் சாப்பிட்டு என்ன செய்ய போகிறோம், ஊற சாதிசிய திம்பாங்களா. ஆனால் அதுக்கு இலக்கணம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு, அந்த இடத்துல ரைஸ்ன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஆகு பெயர்னு அர்த்தம். ஆரம்பிச்சாடுறா அப்படிங்க கூடாது இலக்கண வேலையை, இப்படிலாம் சொன்னா தான் முடியும், வேறு வழி கிடையாது. அதாவது ஒன்றருடைய பொருள் இன்னொன்றுக்கு ஆகி வருமானால் அதே செய்தியை தரணும். இப்போ உதாரணமாக கண்டக்டர்கிட்ட கேட்குறோம், ஓட்டுநர் நடத்துனர்கிட்ட, அண்ணா நகருக்கு ஒரு டிக்கெட்டு அப்படின்னு கேட்குறோம். அவர் உடனே அண்ணாநகருக்கு எதுக்கு டிக்கெட்டு, உனக்கு வேணா கேளு அப்படி சொல்ல மாட்டார். அண்ணாநகருக்கு டிக்கெட்னா என்ன அர்த்தம்னா, அண்ணாநகரில் இறங்க போகிற எனக்கு டிக்கெட்னு அர்த்தம். இதான் ஆகு பெயர். இதுக்கு என்ன ஆகு பெயர் தெரியுங்களா, யாராவது சொன்னால் 100 ரூபா தர்றேன். அஞ்சியோ ஏ இப்படி யார் சொன்னா, எல்லாருமே சொன்னீங்களா, சரி எல்லாருக்கும் பகிர்ந்து அளிக்கப்படும். ரொம்ப ரொம்ப நன்றி. இடவாகு பெயர் ஊர் சிரித்தது, நமக்கு சொல்லிக் கொடுப்பாருங்களா. ஊர் சிரித்தது என்ன அர்த்தம், ஊரில் உள்ள மக்கள் சிரித்தார்கள் அர்த்தம். அதாவதுங்க நம்ம மொழி அழகான மொழி, இனிமையான மொழி, அதை ரசிக்கவோ அதை பார்க்கவோ கேட்கவோ நேரம் இல்லை. அவர் டிகேசி நாங்கள் பூஜிக்கிறோம்னு சொன்னபோது என்ன பெருமிதம் இருந்தது தெரியுமா, அத்தனை உயிர்களையும் நேசிக்கிற தன்மை இருக்கணும். யார் சொல்றா, வள்ளலார் சொல்றார். இன்னைக்கு ஊர் நடிகள் ஐயா வந்திருந்தார், இங்கே பார்த்தேன், ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. வள்ளலார் பாட்டுறதுக்கு சொன்னாங்க, அது இன்னொரு பாட்டு இருக்கு, எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தமுயிர் போல் எண்ணி ஒத்துருமை உடையவராய் உவக்கின்றார் யாவர் அவர்களும்தான் சித்த சித்தருவாகி எவ்பெருமான் நடமுறையும் இடமென நான் தெரிந்தேன் அந்த வித்தகிருதம் அடிக்கு ஏவல் புரிய என் சிந்தை மிக விளைந்தது. எப்படி இருக்கு பாருங்க பாட்டு, என்ன கஷ்டம்னா அதை திருப்பி சொல்ல முடியாது. அந்த வகையில் ஜெயிச்சவர் திருவள்ளுவர் ஒருத்தர் தான், என கூடிய மட்டும் சொல்லிவிடுவோம். ஒரு வாத்தியார் ஒரு வேலை திருக்குறள் சொல்ல சொல்லியிருக்காரு, அகரமுதலாம் நிற்காதற்கு தக அப்படின்னு இருக்காங்க. இது ரொம்ப பேருக்கு புரியல என்ன தெரியுங்களா, முத வரி ஒரு குரல், ரெண்டாவது வரி வேற குரல், அகரமுதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்கே உள்ளது தானே, அவன் என்ன பண்ணிட்டான் எப்படி திருத்துறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இப்பெல்லாம் தேர்வு பயக வாத்தியாருக்கு வைக்கிறாங்க, கண்டே பிடிக்க மாட்டார் பாக்குறியா. ஏதாவது பொருளாதாரம் கேட்டிருப்பாங்க கேள்வி,
நடுவில் அவுரங்கசீப்பின் வீழ்ச்சி காரணம்னு எழுதியிருப்பாங்க. 13 காரணம் இருக்கும். என்ன நம்பிக்கை தெரியுமா? அவர் என்ன படிச்சிருவாரா? படிக்க முடியுமா? தைரியம் இருக்கா? என்ன பண்ணுறது? ஒரு வாதியார் நாளைக்கு பரிசை நேரம். அப்போ நான் இதெல்லாம் இந்த காலத்தில் சொல்கிறேன், இந்த பள்ளிக்கூடம்லாம் நடந்துச்சுல்ல. அப்போ இப்போ அடையமா பள்ளிக்கூடம் தொடர்ந்தாச்சுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு பரிசை இருக்கார். ஒருவே எழுந்திரிச்சு முக்கியமான கேள்வியெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு இருக்கேன். அவர் கோபம் தாங்க முடியல. கொஸ்டின் அவுட் பண்ண பார்க்குறியா? உட்காரா. இன்னொரு தெரிஞ்சிருச்சா, நீங்கள் முக்கியமில்லாத கேள்வி சொல்லுங்க சார் அப்படின்னு இருக்காங்க. ரெண்டும் ஒன்றுதான். முக்கியமில்லாத கேள்வி சொன்னால் முக்கியமான கேள்வி தெரியாதா? நிற்கிறவங்களாம் வந்து உட்காரலாம். நீங்கள் எப்போ விடாலும் போகலாம். நான் ஒரு உங்களுக்கு ஒரு இது தர்றேன், உரிமை தர்றேன். என்னன்னா கொஞ்சம் உட்காருங்கன்னு சொன்ன உடனே நம்ம ஆளுங்க தண்ணீர் போக கொண்டு போட்ட மாதிரி களைஞ்சி ஓட்டிடுவாங்க அப்படியே. நான் உண்மையாக சொல்கிறேங்க, நீங்கள் எப்போ வேணாலும் போகலாம். போகிறப்ப போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட போகலாம். பேசிக்கிட்டு இந்த சில பேர் நம்மகிட்ட சொல்லிட்டு போக பார்த்து அப்போ நீங்கள் இருந்து கேட்பாங்க எனக்கு வேலை இருக்கு. அப்போ நான் என்ன வேலை ஏற்றவனா? என்ன அநியாயங்க அது? எல்லாரும் கேட்கணும், எல்லாத்தையும் சொல்லணும். இந்த பாருங்க, இங்கே சாப்பிட்ட உணவு இங்கே போனால் 3 மணி நேரம். ஆனால் இங்கே கேட்குற செய்தி நம்முடைய மனதுக்குள்ளேயோ நம்முடைய அறிவுக்குள்ளேயோ போனால் சாகுற வரைக்கும் மறக்காது. அதான் உண்மை. செல்வத்துள் செல்வம், செவி செல்வம். அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. எவ்வளவு ஆச்சரியங்க! 21ஆம் நூற்றாண்டுல குறுஞ்செய்தி தான் படிப்பாங்க நம்ம ஆளுநர். கண்டுபிடிச்ச முதல் அறிவியல் அறிஞர் திருவள்ளுவர். 7 சொல்லுதான் படிப்பாங்க, அதுக்கு மேல வந்துச்சுன்னா ஸ்க்ரோல் பண்ணிடுவோம், அப்படியே பண்ணிடுவோம். ஏன்னா அதுக்கு மேல இருக்காது. சில பேர் சஸ்பென்ஸ் வச்சு நம்மளை எழுப்பாங்க தெரியுமா? கடைசி வரி விட்டுருப்பாங்க. எனக்கு இந்த டெய்லி காலையில் எழுந்திரிச்சு பல்லு விளக்குறோம்னா இல்லையோ செல்லு விளக்கிட்டு இருப்பேன். இப்படி டெலிட் பண்ணுற வேலையாக பண்ணணும். அதுவும் தீபாவளி பொங்கல் திருவிழாக்கள் வந்துடக்கூடாது. எங்கிறது தான் எப்படி பூங்க, எப்படி பூ தான், எப்படி பூவு, எப்படி சாமி. உலகத்தில் இப்படி சாமி நம்ம சாமியே பார்த்துருக்காது. அம்முடி சாமி அனுப்புகிறாங்க, அதை அனுப்பி இதை நீ வணங்கி கும்பிடு எல்லாம் சொல்லி கும்பிடுன்னா ரத்தரத்தமாக கக்கிச்சாவ. அது ஒன்று தான் பாக்கி இருக்கு. 10 பேமா இந்தியனா இருந்தா 7 பேருக்கு அனுப்பு, தமிழா இருந்தா 70 பேருக்கு அனுப்பு, ஏதாவது ஒண்ணு அனுப்பு. இவங்கெல்லாம் யாரு தெரியுங்களா? இந்த வெங்கடாஜலபதி கடிதம் எழுதிக்கிட்டு இருந்தாளுங்க. பாத்திருக்கீங்களா? நம்ம வீட்டுக்கு ஒரு கடிதம் வரும், இதை உடனடியா நீ 7 பேருக்கு போஸ்ட் பண்ணலன்னா உங்க வீட்டுல பாம்பு வரும் அப்படின்னு வரும். அந்த ஆளுக்கு பூரா இப்ப இதுக்கு வந்தாச்சு. குறிஞ்சது கோஷியெல்லாம் பொங்கல் அப்ப எனக்கு ஒரு இது வந்துருந்துச்சு, எக்கச்சக்கமா வந்துருந்துச்சு. அதுல ஒன்னே ஒண்ணு ஞாபகம் இருக்கு. அவர் சொன்னார்ல, எனக்கு ஒரு கவிதை ஞாபகம் இருக்குன்னார்ல. அவர் சொன்ன கவிதையில கூட சிறப்பு என்ன தெரியுங்களா? மேத்தா அவர்கள் அதே மாதிரி ஒரு கவிதை எழுதிப்பாருங்க. இயேசுநாதர் அவர்களுடைய தலையில அந்த சிலுவையில அடிக்கிறதுக்கு முதல்ல முள் முடிய அப்படி வச்சு ஒரு அமுக்கு அமுக்குனாங்க. அப்படியே ரத்தம் பொங்கி வந்ததான். என்ன ஆச்சரியம்! இந்த தோட்டத்தில் மட்டும் முள் விதைத்தால் ரோஜா மலர்கிறதே, மேத்தாவுடைய கவிதை. என்ன ஆச்சரியம்! அமுக்கின உடனே முள் குத்துறது, அது ரத்தம் வருது. அதுக்கு எப்படி எழுதுறாப்புல? என்ன ஆச்சரியமான தோட்டம்! இங்கு மட்டும் முள் விதைத்தால் ரோஜா மலர்கிறது. எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. நான் அதை விட்டுற போகிறேன். அவர் எனக்கு எழுதின கவிதை நான் வாசிக்கணும், நீங்கள் வாசிக்கணும்ல. அவர் என்ன எழுதாது? பொங்கலுக்கு வந்த கவிதை. கவிதையா என்ன நான் தெரியல, கவிதைன்னு போட்டிருந்ததுனால நான் உங்களுக்கு கவிதைன்னு சொல்றேன். லாரியில கரும்பை ஏத்தணும்னா காசு, கரும்பு மேல லாரி ஏறிச்சுன்னா ஜூஸ். இத படிச்ச நீ லூசு. இப்ப நீங்க கேட்கலாம், இதை ஏன் படிச்ச? படிக்க வச்சுட்டான்ல, கீழே அம்புக்குறி போட்டு கூட்டு போறான்ல. இப்ப நம்ம அந்த புத்தகத்துல சில பேர் பார்த்திருக்கீங்களா, நண்பா 30ஆம் பக்கம் வா போட்டிருப்பாங்க, 70ஆம் பக்கம் பார், கடைசி பக்கம் திருப்பு. பார்த்தோம்னா இதை படித்தவன் முட்டாள் அப்படின்னு போட்டுக்கோம். நம்மளை கூட்டிட்டு போகக்கூடிய முறை அது. இருக்கட்டும், நல்ல செய்திகள் எல்லாம் நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்பு. இன்னும் கூட நம் இதுக்கு நிறைய இலக்கிய கூட்டங்கள் காணுங்க, அது ரொம்ப கஷ்டமா இருக்குது. எங்கேயாவது பேசிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா எங்களுக்கு மறந்து போகும். அது உண்மை. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம்,
நித்தம் நடையும் நடைப்பழக்கம் நட்பும் தயையும் கொடையும் பிறவிக்குணம். அவ்வையாருடைய பாட்டு எதுக்காக சொல்றீங்களா? பாட்டு முழுசா சொல்லுன்னு எங்க அப்பா சொல்லுவார். பாதி பாதி சொல்லணும்னா என்னாகும்மா? பாதி பாதி தான் ஞாபகத்தில் இருக்குமா? நெஞ்சை எல்லும் சிலப்பது யாரும், எங்க அடுத்தவர் சொல்லுங்க பார்ப்போம். நெஞ்சை எல்லும் சிலப்பது யாரும் அடிக்கடி சொல்றோம்ல, இது பாரதியார் பாடினது. நெஞ்சை எல்லும் சிலப்பது யாரும், அடுத்தவர் என்ன? என்றோர் மணி ஆரம்படைத்த தமிழ்நாடு. அடுத்த வரி அதை சொல்லி 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 என்னாச்சுன்னா அடுத்த வரியை மறந்து போனோம். எதெல்லாம் பழகுனா வந்துடும், எதெல்லாம் பாரம்பரியமாக வரும். லிஸ்ட் கொடுக்குறாங்க அப்பையார். நாலு விஷயம் பழகுனா வந்துருப்பான். சித்திரம் போட்டு போட்டு பாருங்க. என் பேத்தி படம் வரைகிறப்பில் எனக்கு என்ன சந்தோஷம்னா, நீங்கள் வந்திருக்காங்களா? வந்துருவேன். சரி, சாயாதிரை வந்திருக்காங்க. படம் வரைய 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 அது பழக்கமாகி கற்பனை விரிஞ்சிக்கிட்டே போகுங்க. அது வேணும். செந்தமிழும் நாப்பழக்கம், பேசி பேசி பார்த்தோம்னா பேச்சு வந்துடும். செல்ல பேசினா வராது, பில்லு தான் வரும். மேடைகளில் மற்ற இடத்துல பேசி பார்க்கணும். செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம். மனப்பாடம் பண்ணுதல்ங்கிறது எவ்வளோ பெரிய கலை தெரியுமா, எவ்வளோ பெரிய ஆற்று. இன்னைக்கு வேண்டாங்கிறாங்க, நான் அதை ஒத்துக்கிற மாட்டேன். ஒருவேளை நீங்கள் பழைய தலைமுறைன்னு சொன்னாலும் பரவாயில்லை. ஏன்னு கேட்டால், என்னதான் நீங்கள் விக்கிபீடியாவில் வச்சுக்கிட்டு, என்னதான் கையில் வச்சுக்கிட்டு, என்னதான் சொன்னாலும் கூட உள்ளுக்குள்ளேருந்து உணர்வோடு பாட்டு வர்றப்ப இருக்கக்கூடிய அந்த வேகம் அதில் வராதுங்க. அதான் உண்மை. யோசிச்சு பாருங்க. வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், மனசுக்குள்ளேருந்து பாட்டு வந்தால் தாங்க அது அப்படியே புழிஞ்சு கொடுக்கும். மதுரையில் அமெரிக்கன் காலேஜில் ஒரு புத்தக வெளியீடு, எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் வந்திருந்தாங்க. நான் புத்தகத்தை வெளியிட்டுட்டு அது தொடர்பாக அது திரைப்பட சம்பந்தமான புத்தகம்னால ஒரு திரைப்பட பாடலை சொன்னேன் நான். எப்படி அப்படின்னா, கண்ணதாசன் அவர்களுடைய வாழ்க்கையில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரை பற்றி வளம்புரிஞ்சான்னு எழுதுவார். கண்ணதாசன் இந்தியாவின் ஜனாதிபதியை போல் சம்பளம் வாங்கினார். உடனே நம்ம எல்லாம் கை தட்டுறோம். அடேயப்பா அடேயப்பா. அடுத்த வரி அதுதான் முக்கியம். கண்ணதாசன் இந்தியாவின் ஜனாதிபதியை போல் சம்பளம் வாங்கினார், ஆனால் இந்தியாவை போல் கடன் வாங்கினார். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அப்ப எவ்வளவு கடன் வாங்கியிருக்காரு பாருங்க, எக்கச்சக்கமா வாங்கிட்டாருங்க. கட்ட முடியாத சூழல். அண்ணன் தம்பிட்டுலாம் கேட்டு பாக்குறாங்க. இப்ப அவங்க உதவிட்டாங்க, அதுக்கு மேல உதவ தயாரா இல்லை. கையில கோர்ட்ல இருந்து வந்த இது இருக்கு பணம் கட்ட சொல்லி. அப்படியே கண்ணீர் மல்க நிக்கிறார். அப்ப ஒரு கார் வந்து இவரை கூப்பிடுறாங்க, பாட்டு எழுதணும் வாங்க. போறாரு. போன உடனே என்ன சூழல்னு கேட்குறார். மனசுக்குள்ள ஆயிரம் இருக்கு, என்ன சூழல்ங்கிறாரு. ஒன்றும் இல்லை, ஒரு அப்பாவி சொத்தெல்லாம் இழந்துட்டாரு, அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டேங்கிறாங்க. அப்பா கதாநாயகன் பாடுற மாதிரி உடனே இவர் சொன்னார், இது இன்னும் சூழல்லாம் இல்லை, ஏன் சூழல் இருந்து எழுது. அண்ணன் என்னடா தம்பி என்னடா, அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா, காசு இல்லாதவன் குடும்பத்திலே வாழும் போதிலே கூட்டம் கூட்டமாய் வந்து சேர்கிறார் பாரடா, வறண்ட வீட்டிலே உடைந்த பாணியை மதித்து வந்தவன் யாரடா. இந்த பாட்டை நான் சொல்லிக்கிட்டே வந்துட்டுங்க, ஒரு ஹைலைட் சொன்னேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உச்சகத்தமாக ஒரு விஷயம் சொன்னேன். இப்போ கோழி குஞ்சை பாதுகாக்கிறத பார்த்தீங்கன்னா 21 நாள் அடகாத்து அந்த காலத்துல எல்லாம். இப்போ எல்லாம் அது பூரா இன்குபேட்டர் வந்துடுச்சு, இது பண்ண முடியாது. அப்போ இந்த குஞ்சு பறித்த பிறகு அதை வெளியே கூட்டு போகிறப்ப கழுகு பூனைட்டு இருந்து அதை பாதுகாக்கிற முறையை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். பறந்து போய் கழுகு அடுக்குங்க. அதே கோழி அந்த குஞ்சு கொஞ்சம் பெருசாயிடுச்சுன்னா, திரிஞ்சு போச்சுன்னா கவலைப்படாது. கண்ணாசு கேட்குறாரு, அதெல்லாம் மாடு கண்டை பிரிஞ்சால் கவலைப்பட மாட்டேங்குது, கோழிக்கு குஞ்சை பிரிஞ்சால் கவலைப்பட மாட்டேங்குது, மனுஷ மந்திரம் ஏன் கவலைப்படுறாங்க? யாராவது பிரிஞ்சு போயிட்டா, அண்ணன் தம்பி பிரிஞ்சு போயிட்டா, அப்பா அம்மா பிரிஞ்சு போயிட்டா ஏன் கவலைப்படுறான்? கேள்வி கேட்டுட்டுங்க பதில் சொல்கிறாரு. அவர் தான் மனுஷன். சில ஆளுங்க கேள்வி மந்திரம் கேட்டு போயிடுவாங்க, சிந்தித்துப்பார். எது தான் வேலையா நமக்கு? ஆயிரம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, சிந்தித்துப்பார், யோசித்துப்பார். சொல்கிறார், பெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா? பெட்டை கோழிக்கு நல்ல தமிழ் தானே, புரியுது இல்லையா? நீங்கள் ஆமா இல்லைன்னு ஏதாவது சொன்னா தான் மேலே பேசுவேன். இல்லை நீங்கள் வாட்டிக்கு என்னை பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தீங்க, நான் உங்களை பார்த்து உட்காந்துக்க வேண்டியதான். பெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா?
அவை எட்டு குஞ்சுகள் பெற்றெடுத்தவின் சோறு போட்டவன் யாரடா? வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா. வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா. மனித சாதியின் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா. முடிக்கிறார். நமக்கு மனசுன்னு ஒன்று இருக்கு, அதனால நம்ம அழுகிறோம். அதுக்கு மனசு கிடையாது. இருந்திருந்தா நம்ம கறிக்கட்டியில் வாங்கியிருப்போம்ல, காக்கில் ஈரல் 100 மனசு வாங்கியிருப்போம்ல. அது இல்லை, அது உணர்வு. இந்த பாட்டை நான் சொன்னேங்க, உட்கார்ந்துருந்த எம்எஸ்எஸ் நான் என்ன இருக்கிறீங்களா, இத்தனைக்கும் நான் ஒன்றும் பாடலை, எனக்கு பாட தெரியாது. அது வேற விஷயம், அதுவே உங்களுக்கு ஒரு நன்மையாக கூட இருக்கலாம். அதுதான் நல்ல மனுஷன் இருக்கார். இப்படி யாரில் எங்கே போய் பார்க்க போகிறேன் நான்? யார் யார் நீங்கள் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? பாஸ்டர் மனசு உள்ள சொல்றாரு வருது. ஐயா நானும் பாடியிருக்கேன், நான் பிளாஸ் பேக் சொல்லிட்டு தான் விடுவேன். இப்போ கேட்டதுக்காக இது ஞாபகம் வச்சுங்க. அப்புறமேல என்னன்னு சொல்கிறேன். எங்கள் ஊரில் எங்கள் அப்பா திருமுறை கழகம் வச்சுருந்தார். அந்த திருமுறை கழகத்தில் ஐயா கூட்டம்லாம் தொடங்க போகிறப்ப கடவுள் வாழ்த்து பாடுறதுக்கு ஓதுவார தேடினா ஓதுவார காணோம். அப்போ எனக்கு ஒரு 3.5 வயசு இருக்கேன், பள்ளிக்கூடத்துக்கு போகல. நான் கூட்டம் ஆரம்பிக்க போகுது. ஆறுமுக நாவலர்னு நாகர்கோவிலிருந்து ஒரு மடாதிபதி வந்திருக்கார். அவர் இல்லை, யாழ்ப்பாணம் நல்லூர் ஆறுமுக நாவலரில் அவர் போன நூற்றாண்டு. நீங்கள் குழப்பிடாதீங்க, எனக்கு பயங்கர வயசு போட்டிருக்கு, 110 வயசுன்னு நினச்சிவிடாது. இவர் வேற. அவர் வந்திருக்காரு, பாட்டு பாட ஆளை காணும். எங்கள் அப்பா என்ன பண்ணார், என்னை கூப்பிட்டு நீ பாடுறியான்னு கேட்டார். இதான் அவருக்காக சொல்கிறேன், என்ன பாடுறியான்னு கேட்டார். உடனே எனக்கு என்னமோ தெரியல, அந்த மைக்கை பார்த்த உடனே இம்மைக்கும் மறுமைக்கும் எனக்கு ஒரு தொடர்பு இருந்திருக்கும் போட்டிருக்கு. புரியுதா? இது புரிஞ்ச 4 பேருக்கு நன்றி. இம்மைக்கும் மறுமைக்கும் கீவாஜா சொன்ன ஓமை இது. உடனே மைக்கை பிடிச்சி என்ன பண்ணு தெரியுமா, அது எங்கள் வீட்டுக்கு ஒன்றும் இல்லை, ஓதுவார் வந்து எங்கள் சகோதரிகளுக்கெல்லாம் தேவாரம் சொல்லி கொடுக்குறப்ப கேட்டுக்கிட்டு இருந்திருக்கேன். எனக்கு எதுவும் தெரியாது, படிக்க தெரியாது. ஏன்னா அப்பெல்லாம் பள்ளிக்கூடம் 6 வயசுல தான் போக முடியும். நான் என்ன பண்ணேன், தோடுடைய செவியன் விடை ஏறி ஓர் தூவன் மதி சூடி காடுடைய சுடலை பொடிபூசியன் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரால் மணி நாட்படிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மாணி வணன்றே அப்படின்னு நான் பாடி முடித்த உடனே அந்த மடாதிபதி கேட்டார், பையன் நல்லா பாடுறாரு, யாருன்னு கேட்டார். எங்கள் அப்பா என் மகன் தான். என்ன பேர் வச்சுருக்கீங்கன்னு கேட்டார். எங்கள் அப்பா எங்களுக்கு குலதெய்வம் அங்காலேஸ்வரி. அவர் என்ன சொன்னார், என் பையனுக்கு அங்குச்சாமின்னு பேர் வச்சுருக்கோம். இதாங்க என் சொந்த பேர். இது யாருக்கும் தெரியாது, ரகசியங்கிறதுனால நான் மைக்கில் சொல்கிறேன். ஓகே அப்படியா, சரி. இன்னிலிருந்து ஞான சம்பந்தன்னு வைங்க அப்படின்னாரு. ஒரே பாட்டில் பேர் வாங்கினா ஒரே ஆள் நான் ஞாபகம். ஆ இப்போ அவர் தான் விசில் அடிக்கிறாரு. கரெக்டாக, அது பிரமாதம். அதெல்லாம் கேமரா திருப்ப மாட்டீங்க நீங்கள், என்னையவே காட்டிக்கிட்டு இருங்க. எங்கேயாவது இப்படி பார்த்துருக்கீங்களா? எந்த ஜாரிங்க என்ன ஒரு அடி அடிங்க விசில். ஆ அந்த பாட்டி சூப்பர். அதுதான் ஐயோ விசுக்கிட்டியா, அதெல்லாம் வேண்டாம். தமிழுக்கு தாயா நீங்கள் வேற இருக்கிட்டியா? ஏன்னா உத்தமவுள்ளன் படத்தில் ஒரு காட்சியில் நான் விசில் அடித்த உடனே அந்த கதவு திறந்து கதாநாயகி பூஜா வருவாங்க. என்ன இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் என்ன பண்ணார், விசில் அடிங்க அப்படின்னாரு. நான் திரு திருன்னு முழித்தேன். சிலபஸ்லேயே கிடையாது எங்களுக்கு, விசில் அடிக்க தெரியாதா? இதுதான் அதிகமாக படிக்கக்கூடாதுங்கிறது. சரி உங்களுக்கு பதிலாக நான் விசில் அடிக்கிறேன், நீங்கள் இப்படி கையை மாத்திரம் வாயில் வச்சுக்கங்க அப்படின்னாரு. எனக்கு பின்னணி விசில் அடித்தவர் கமலஹாசன். எப்படி பார்த்தீங்களா, ஏதாவது வரலாறு சொல்கிறதா இருந்தால் வேணும்ல. எப்போ பார்த்தாலும் 2 பாணிப்பட்டு போகிற, 3 பாணிப்பட்டு, இந்த வரலாறே சொல்லியிருக்க முடியுமா? ஏன் வரலாறுன்னு சொல்லணும்ல, தன் வரலாறு குருடாது மாதிரி. சரி இப்போ இந்த பாட்டை நான் எதுக்கு சொன்னிருங்களா, நான் இதை சொல்லி முடித்த உடனே விஸ்வநாதன் எந்திரிச்சு இப்படி மேலே கையை காட்டி கண்ணீர் விட்டாருங்க. நான் போய் அவர்கிட்ட கையை பிடிச்சிக்கிட்டு, ஐயா நீங்கள் தானே இந்த பாட்டுக்கு இசையமைச்சு, பழனி படம் டிஎம்எஸ் பாடியிருப்பார், நீங்கள் தானே இசையமைச்சிங்க, என்ன கண்ணீர் விட்டுறீங்கன்னு. இல்லையா, அவரை நினச்சி கண்ணீர் விட்டேன். கண்ணாசன யார் யார் இருக்கா இந்த மாதிரி இப்படிலாம் எழுத? அப்படி அவர் சொன்னபோது எனக்கே கண்ணு கலக்கி போச்சுங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள்,
இந்த பாட்டை நான் கையில் வச்சுக்கிட்டு திரட்டு பரட்டுன்னு திரட்டி கிளிகிட்டுன்னு கிழிச்சு, ஐயோ மூணாம் பக்கத்தை எடுத்துக்கிட்டனா போச்சு போ அப்படின்னு வச்சுக்கோங்க, நல்லா இருக்குமா? செந்தமிழும் நாப்பழக்கம்னு சொன்னால் பேசுனா வரும் சொல்ல, வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், மனப்பாடம் முக்கியம். இப்போ என்னை கமராமா எனக்கு பேச கூப்பிடுறீங்க, நான் உடனே ஆறு பகுதியும் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு கம்பராமாயணத்தில் ராமன் இந்த வர்றேன், கம்பராமாயணத்தில் இந்த கொஞ்சம் புத்தகத்தை கொடுத்துட்டு நீ கிளம்பு. ஏதாவது ஒரு பாட்டு நம்மளை ஈர்த்தா தானங்க நல்லா இருக்கும், அது வேணும் முக்கியமா. அது கம்பராமாயணத்தில் ஒரு ஏழு பாட்டு படப்பாடு பண்ணி போற இடத்துல தான் அதே சொல்லிட்டு இருந்தா கோவம் வரும் நமக்கு, சொல்லணும். பறவை தாத்தா வீட்டுக்கு போயிருக்கான், அதுக்குள்ள பட்டத்தை மாற்றி ராமனை காட்டுக்கு அனுப்பி தசரதன் உயிரெலாம் போயிடுச்சு. வந்தான், அவனுக்கு எதுவுமே தெரியாது. நேர போய் அம்மாவை பார்த்தான், யார கைகைய கதை சொல்கிறப்ப கூடவே வரணும் தெரியுதா, அங்கிட்டு பார்க்குறது இங்கிட்டு பார்க்குறது பாப்கார்ன் திங்கிறதெல்லாம் விட்டிங்கன்னா போயிடும், நடுவில் தெரியாது. அதுக்கு தான் கைகையை பார்த்து கேட்டான், அப்பா எங்கம்மா முத கேள்வி, அண்ணன் எங்கம்மா ரெண்டாவது கேள்வி. அதுக்கு அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப பிரமாதமா இருக்குங்க, உங்க அப்பா இருக்கார்ல தசரதன் ரெண்டு வரம் கொடுத்தாரு, அந்த வரத்துல உன்னை அரசராங்கிறதுக்கு பயன்படுத்திட்டேன், இன்னொன்றுல உங்க அண்ணனை காட்டுக்கு அனுப்பிட்டேன், இந்த சின்ன விஷயத்துக்காக உங்க அப்பையும் செத்து போயிட்டாரியா? இது ஒரு பாட்டுங்க, எப்படி பாட்டு கொடுங்க, இந்த இது சின்ன விஷயமா, பட்டம் கட்ட வந்த ராமனை காட்டுக்கு அனுப்பிட்டு அதனால அவர் இறந்து போனீங்க சொல்லாம எப்படி சொல்றா, வாக்கினால் வரந்தர கண்டு மைந்தனை வனத்திடை போக்கினேன். வாக்கினால் யாரு, அவன் சொன்னான், எழுதி கொடுக்கல, அவன் முந்தி சொன்னான், எப்ப கொடுத்தான் தெரியுமா வாக்கு, போர் நடந்த போது அந்த கடையாணி கலந்துக்கிருச்சு, ரதம் ஓட்டினவன் யார் தெரியுமா, நீங்கள்லாம் பெண்கள் கார் ஓட்டுறீங்கல்ல, அன்னைக்கு தேர் ஓட்டியிருக்காங்க, ருக்மணி ஓட்டினா யாருக்கு, கண்ணபெருமானுக்கு, தசரதனுக்கு கை ஓட்டினவன் கை கை படார் என்ன பண்ணாதுறீங்களா, இந்த பெருவரில் கட்ட வரலை கொடுத்தாங்க, எதில் அந்த கடையாணிக்கு பதிலாக கட்ட வரலை கொடுத்துட்டு குதிரையை ஓட்டுறா அவர் கையில், அப்போ தான் அவன் ஜெயிச்சு வந்தான், அதனால தான் கேட்டான் உனக்கு ரெண்டு வரம் தரேன் என்ன வேணும்னு கேட்டான், அவன் அப்போ வாங்கிக்கல சமயம் வர்றப்போ வாங்கிக்கிறேன்ட்டா. அதைத்தான் சொல்றா, வாக்கினால் வரந்தர கண்டு மைந்தனை வனத்திடை போக்கினேன், போக்கி பார் உனக்கு ஆக்கினேன், பார்னா என்ன, பார்னா தப்பான சொல்லுவாங்க, பார் உனக்கு ஆக்கினேன் நாடு, அன்னது பொருட்களாமையால் இந்த சின்ன விஷயத்துக்காக நீக்கினான் அரசு நேமி வேந்தி என்றான். இந்த சின்ன விஷயத்துக்கு உங்க அப்பன் செத்து போயிட்டான்னா என்ன அர்த்தம், பரதனுக்கு வந்துச்சு பாருங்க கோபம், நீ எனக்கு தாய் இல்லை பேயின்னு ஆரம்பித்தான். அதோட போய் கோசலையை பார்த்தான், யார ராமனுடைய அம்மாவை, அந்த அம்மா ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க, ராமன் காட்டுக்கு போனதில் உங்கள் அம்மாவுக்கு பங்கிருக்க மாதிரி உனக்கு இருக்கான்னு ஒரு கேள்வி கேட்ட உடனே தட்டால்னு விழுந்தானான், விழுந்து ஒரு 10-11 பாட்டு கம்பராமாயண பாட்டு, பரதன் புலம்பல் பார்த்தீங்கன்னா, எங்கள் அண்ணன் காட்டுக்கு போன விஷயம் மாத்திரம் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் என்னென்ன பாவத்துக்கு போவேன்னு ஒரு 11 பாட்டில் அடிப்பாருங்க. இது முதல் 11 கவிகள் குலகம் அப்படிம்பாங்க. குலகம்னா என்ன தெரியுங்களா, ஒரே செய்தியை சொல்கிறதுன்னு அர்த்தம், வேறணும் இல்லை, ஒரே செய்தியை சொல்கிறது, செய்தி துளிகள் அதெல்லாம் கிடையாது, பல்சுவை செய்திகள் இல்லை, ஒரே செய்தி. இது முதல் 11 கவிகள் குலகம், குலகம் பலபாட்டு ஒரு மொழி இலக்கணம், குலகம் பலபாட்டுக்கு ஒரே மொழியில் சொல்கிறது. சொல்லிக்கிட்டே வந்து இத்தனை பாவத்துக்கு நான் போவேம்மா, இதில் வாரியார் சாமி ஒரே கேட்டிங்கன்னா அவர் சொல்லிக்கிட்டே வருவாருங்க, ஐயா கூட என்னை கேட்டார் இங்கே உட்காந்து பேசுகிறீங்களான்னு, உட்காந்து பேச மாட்டேன், ஏன் தெரியுமா, நின்று பேசினாலே கூட்டம் நிற்காது, நான் 30 பாடம் நடத்திருக்கேங்க கல்லூரியில், ஒரு நாள் கூட உட்காந்து பாடம் நடத்தலை, நடத்தவே மாட்டேன், ஏன் தெரியுமா, கடைசி ஆள் முகம் எனக்கு தெரியணும், என் முகம் அவருக்கு தெரியணும், அப்போ தான் நல்லாயிருக்கும், இல்லாத பின்னாடி நீட்டு முந்து படுத்துருவாங்க சில பேர் வகுப்பில். ஒரு வாத்தியார் சொன்னார், ராமன் காட்டுக்கு போனான் நோட்ஸ் கொடுத்தாரு, பின்னாடி இருந்து ஒருத்தன் காட்டுக்கு அப்படின்னா, சரி கேட்கல ஒருத்தன் கிட்ட போய் போடான்னு சொல்லி பார்க்குறாரு, நோட்டு முள்ள பேடாமல் மோனாக்கி பண்ணிட்டு இருக்காங்க,
அப்படி எழுதுற மாதிரிலாம் நடிப்பாங்க சில பேர் பாக்குறீங்களா, பக்கமெல்லாம் இச்சு சொல்லிட்டு பறத்துவாங்க, ஒண்ணு இருக்காது. மாரியார் சபை என்ன பண்ண வருதுறீங்களா, இந்த 11 பாட்டுல வரக்கூடிய பாவத்தை சொல்லிக்கிட்டே வர்றப்ப ராமன் தான் காட்டுக்கு போன செய்தி மொத்தம் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அப்படி போவேன் இப்படி போவேன் சொல்லிட்டு ஒரு 10 இது இவர் சேர்த்து சொல்லுவாருங்க. பாலில் தண்ணி ஊற்றி ஊற்றவேன் என்ன சேதத்துக்கு போவேனா அந்த இதுக்கு போவேன், கோயிலில் பொங்கல் வாங்கி தின்னுட்டு தூள்ல தவிர என்ன பாவத்துக்கு போனோம் அந்த பாவத்துக்கு போவேன். இன்றைக்கி என்னென்ன சொல்கிறோமோ இன்னிப்பட்டமாக சேர்த்துக்கலாம், மிஸ்டு கால் கொடுத்துட்டு வச்சிடறாங்களா அவங்க என்ன பாவத்துக்கு போகணும் அதுக்கு நான் போவேன், அது எல்லாமே சேர்த்துக்கலாம், காலம் காலத்துக்கு சேர்க்கலாம். இப்போ நான் சொன்னேன் பாருங்க, வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் சொன்னால் பாட்டு மனப்பாடம் இருந்தால் தானங்க பேச முடியும். எவ்வளவு முதல் மார்க் வாங்கக்கூடிய சில பேர் பேச தெரியாத காரணத்தினால வேலை இழந்திருக்காங்கல்ல. பேசுவது கலை, பேசும் கலைன்னு நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். பேச்சு ஆற்றல் ரொம்ப முக்கியம். நீங்கள் கேட்கலாம் என்ன இப்போ இருந்தாங்க பெருசா, இப்போ இப்போ இந்த அரவிந்த் வந்திருக்கார், பிளாக் ஷிப்லேருந்து தான் வந்திருக்காங்க, தொகுத்து கொடுக்கறதுல அவங்க பெரிய வல்லவர்கள், நான் பார்த்து வியந்திருக்கேன். என்ன ஒரு இதில் தொகுத்து கொடுக்க சொன்னாங்க, நான் சொன்னேன் இந்த பாருங்க அது ஒரு ஒரு ஆர்ட், அது ஒரு கலை, அதுக்கு தனியாக ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வேணும், ஆன் த ஸ்பாட் அடிக்கணும். அந்த அது அதில் எனக்கு பழக்கம் இல்லை, நான் பேச சொன்னால் பேசிடுவேன். ஆனால் பேச்சு என்பது ஒரு கலை. எப்படின்னு ஒரு சின்ன உதாரணம் சொல்ல பாருங்க, எனக்கு ஒரு வாத்தியார் பாடம் நடத்துவார், அவர் பாடத்தை அவருடைய வகுப்பை யாருமே கட் பண்ண மாட்டாங்க, எல்லாரும் உட்காந்து உட்காந்து கேட்பாங்க, அவ்வளவு அருமையாக நடத்துவார், சிங்கம் வகுப்பறையில். அவரை ஒரு நாள் ஒரு கூட்டத்தில் என்ன பண்ணாங்க, இன்னைக்கு இவர் வரல நீங்கள் நன்றி உரை சொல்லுங்கன்ட்டாங்க. நான் அன்னைக்கு தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு விஷயம், பாடம் நடத்துவது வேறு மேடையில் பேசுவது வேறு என்பதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன் தெரியுமா, மேடைக்கு வர்றபோது அவருக்கு பிபி வந்து விழுந்துருவாரோன்னு நினச்சேன் நான், வேர்த்து விறுவிறுத்து நான் வந்து உங்களிடத்துல வந்து ஏன் வந்து எதற்காக வந்து சொல்லி பதறி அப்புறம் எல்லோரும் கையை பிடிச்சி அவர் கூட்டிகிட்டு போனாங்க. என்ன காரணம் தெரியுங்களா, இப்போ இந்த இந்த இதெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிறீங்க, நடுக்க வெளியே தெரியாமல் இருக்கட்டாங்க, சில பேர் இதை பிடிச்சி ஆடாடுன்னு ஆடிடுவாங்க. ஆமாம் நான் பிடிச்சிக்கிறேன் நீங்கள் சரியா. சிங்கப்பூருக்கு போயிருந்தோம், வீட்டில் துணைவியார் வந்திருந்தாங்க, அப்போ என் கூட வந்த ஒருத்தர் அவருக்கு என்ன வழக்கம்னு கேட்டிங்கன்னா மேடையில் இப்படி இப்படி படுத்துக்கிட்டு தான் பேசுவார், இந்த மாதிரி 20,000 பேர் கொண்ட அரங்கம், அவரை இப்போ இப்போ பட்டிமன்றத்தை கூப்பிட்டு போயிருக்கேன் நான், வழக்கப்படி என்ன பண்ணிட்டாரு அப்படி படுத்தார், அதில் கீழே வீல் வச்சுருந்துருக்காங்க, அது மொசாய்க் தர அது போயிட்டு போயிட்டு வருது, இவரும் கூட போயிட்டு போயிட்டு வர்றாரு, கீழே கைதட்டு பின்னுறாங்க, மொபைல் பட்டி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த செய்தியெல்லாம் பார்த்தீங்களா, ஒரு காலத்தில் உட்காந்து வாசுவாங்க அப்புறம் நின்று வாசிச்சாங்க, இப்போ நடந்து வாசிக்கிட்டுக்காங்க, அனைவரும் வீட்டுக்கு வந்து வாசிப்பாங்கன்னு நினைக்கிறேன், செய்திகள் வாசிப்பது உங்கள் வீட்டு வாசலில் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா எனக்கு அப்படி ஒரு அனுபவம், முந்தி நான் ஜெயா டிவியில் காலையில் 8:20 டெய்லி பேசுவேன், இன்றைய சிந்தனைன்னு பேசுவேன், அது கூட ஒருத்தர் பார்த்து என்னை கை கொடுத்தாரு, நீங்கள் தானே ஜெயா டிவியில் ஜோசியன் சொல்கிறவர் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் அவர் எட்டைம் காலுக்கு வருவார், நான் எத்தனைக்கு சிந்திக்க செல்ல மடங்கள்னு பேசுவேன், ரெண்டு ஒன்று தானே அப்படின்னா அது கூட பரவாயில்லைங்க. நான் ஏர்போர்ட்டில் உட்காந்து இருந்தப்ப ஒருத்தர் என்கிட்ட வந்து முடிவே கட்டிட்டாரு, என்னை பார்த்தோன்ன கையை நீட்டாரு, எப்படி இருக்கு சிம்பிளாக சொன்னேன், அப்படியே தான் இருக்கு, எப்படி ஆகும், அவ்வளோதான் செஞ்சேன், கண் கலங்கிட்டார். சென்னைக்கு வந்திருந்து ஒரு நண்பரை பார்க்க போனேன் பிரசவத்தில், அந்த தெருக்குள்ள போயிட்டு வீடு தெரியல, சரி யார் வீட்டுல பெல் அடிச்சு கேப்போம்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கு போறேன், பெரிய கண்ணாடி டோர், வாசலில் காலிங் பெல், உள்ள ஒரு அம்மா லேண்ட் லைனில் பேசியிருந்தாங்க, அப்போ எல்லாம் செல்லு வரல, வந்துச்சே அவங்க ஆங்கில இடத்துல, நான் சொல்கிறது ஒரு 20 வருஷத்துக்கு வரல, நான் போய் பெல் அடித்த உடனே அந்த அம்மா என்னை நிமிந்து பார்த்துருச்சு, ஃபோன் பேசிட்டு இருந்தது அப்படின்ச்சு வரேன்னு அர்த்தம்.
அப்ப மணி காலையில எட்டுற கதவு திறந்த உடனே நம்ம கேட்ட முத கேள்வி, இப்ப வீடு வீடா வந்து சொல்றீங்களாக்கும் அப்படின்னுச்சு. எது இந்த இன்றைய சிந்தனை இருக்குல்ல, அதை வீடு வீடா வந்து சொல்றேன் நான். எட்டரை மணிக்கு இந்த அம்மா வீட்டுக்கு இந்த ஒரு படத்துல வரும்ல, நாலரை மணிக்கு இருந்துச்சு வீடு வீடா பால் போடுவீங்களா அப்படின்னு அந்த அம்மா கேட்கும்ல, என்ன படம் டாக்டரா சரியா சொல்றதா? ஆமா, ஏன்னா திருவாசகம் மட்டும் சரியா சொன்னா பத்தாது, இதையும் சொல்லணும். இப்ப நான் அந்த பாட்டை பிடிச்சிடுறேன், நம்ம அதே பாட்டில் நிற்க கூடாது. அப்ப வைத்ததோர் கேள்வி மனப்பழக்கம்னா, பேச்சாளர்களுக்கு முதல் இது என்னன்னு கேட்டா, நான் நூல் பல கல்னு கொடுத்துருக்கனுடைய நோக்கமே என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய படிக்கணுங்க. கண்டது கற்க பண்டிதன் ஆவான், என்ன கிடைக்குதோ அவ்வளவும் படிக்கணும். இப்ப நம்ம நமக்கு சில நேரங்களில் தடையா இருக்கிற மாதிரி இருக்கு காட்சி ஊடகத்துல. நானே கூட சில நேரங்களில் புத்தகம் படிக்கிறதுக்கு பதிலாக உட்கார்ந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது ஆனால் கொஞ்ச நேரம் தான் பார்ப்பேன், அப்புறம் திருப்பி வந்துடுவேன். ஏன்னா திருப்பி திருப்பி அதே தான் வரும். அதனால் புத்தகம் படிக்கிற போது அதனுடைய மாற்றம் தெரியும். அப்போ நாலு விஷயத்த பழகுனா வந்துடும். ஒன்று சித்திரம், ரெண்டு செந்தமிழ், மூணாவது வந்து மனப்பாடம், நாலாவது என்னான்னு கேட்டால் நித்தம் நடையும் நடைப்பழக்கம் தாங்க. நடை என்னன்னு கேட்டிங்கன்னா ஒழுக்கம்னு அர்த்தம். நடையெல்லாம் நீங்கள் வாட்டு காலையில் வாக்கிங் போகிறதுன்னு நினச்சிடாதீங்க. அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன ஆதாரம்னா, அதுக்கு ஒரு மேற்கோள் காட்டணும் எங்கே இருந்தாவது. எப்படி மேற்கோள் காட்டணும் அப்படின்னா, நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே. புறநானூற்றில் ஒரு பாட்டு இருக்கு, ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே. இந்த இடத்துல கடன்னா கடமைன்னு அர்த்தம். ஏன்னா வாத்தியார் சொல்லி கொடுத்துருக்காரு, இன்று பிறந்தழுதல் எந்தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனேன்னு. அதை போய் எழுந்திரிச்சு ஊரை சுற்றி எங்கள் அப்பனு கடனே அப்படின்னு இருக்கான். கடன்னா அது அர்த்தம் இல்லை, கடமைன்னு அர்த்தம். அப்போ நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே அந்த இதில் வருது. அந்த நடைங்கிறது ஒழுக்கம்னு அர்த்தம். இந்த நாலும் பழகனாக வந்துருப்பான். மூணு பாரம்பரியமாக வரணுமா, ஹெரிடிட்ரின்னு சொல்கிறோம் இல்லையா, நம்முடைய உடம்புல ஜீன்ஸில் வரணுமா. தாத்தா பாட்டி அப்பா அம்மா அண்ணன் தம்பி யாரோ ஒருத்தட்டிருந்து ஒரு நல்ல விஷயம் நமக்கு வரணுமா, நோய் தான் வரும்னு நினைக்காதீங்க. இப்போ சொல்கிறாங்கல்ல, சொத்து வரலைனாலும் சுகர் வந்துருங்க அப்படிங்கிறாங்கல்ல, அப்போ அது மாதிரி நல்ல விஷயமும் நமக்கு வந்து சேரும். தந்தையார் இடத்துல முன்னோர்கள் இருந்தோம் நமக்கு வரும். அது எதுன்னு கேட்டிங்கன்னா, நட்பு தயை கொடை, இது மூணும் வரணுமா. எல்லாராலையும் கொடுக்க முடியாதுங்க. கர்ணனை ஏன்னு சொல்கிறோம், கார்த்திகைக்கு பிறகு மழையும் இல்லை கர்ணனுக்கு பிறகு கொடையும் இல்லைன்னு ஏன் சொல்கிறோம்னா, அவன் எப்படி கொடுப்பான்னு கண்டுபிடிக்க முடியாதுங்க. மழை கொடுக்கும் கொடையும் ஒரு இரண்டு மாதம், வயல் வழங்கும் கொடையும் ஒரு மூன்று மாதம், பசு வழங்கும் கொடையும் ஒரு நான்கு மாதம், பார்த்திபனாம் கர்ணனுக்கோ நாலும் மாதம், என்ன கொடுப்பான் எவை கொடுப்பான் என்று இவர்கள் என்னும் முன்னே, பொண்ணும் கொடுப்பான் பொருளும் கொடுப்பான், போதாது போதாது என்றாலும் இன்னும் கொடுப்பான், இவையும் குறைவென்றால் எங்கள் கர்ணன் தன்னை கொடுப்பான் தன் உயிரை தான் கொடுப்பான் தயாநிதி. எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க, இந்த மாதிரி கொடுக்கணுமே. நினைச்சு பாருங்க, அந்த கடைசி கட்டத்தில் கர்ணன் படம் பார்த்துருப்பீங்க, அவர் வந்து அந்த உள்ளத்தில் நல்ல உள்ளம்லாம் பாடிட்டு வந்து என்ன வேணும்னு கேட்பான் கர்ணன். ஒன்றும் இல்லை, உன்கிட்ட தானம் தரலாம்னு வந்தேன். இது இதுவே கேலி கூத்தா இருக்கு பாருங்க. இப்போ அடிபட்டு உடம்புல உயிர் உள்ள இருக்கா வெளியே இருக்கான்னு தெரியாத நேரத்தில் போய் தானம் கேட்குறோம். இப்போ நம்ம லேசாக தலைவலி இருந்தால் யாராவது பிச்சைக்காரன் இருந்தால் அப்படியே போயிரு, குளவெறி தாண்டவ மாட்டிக்கிட்டு இருக்கு, உன் நன்மைக்கு தான் சொல்கிறேன் போயிரு சொல்லவும்ல. அவன் சொன்னால், ஆவியோ நிலையில் கிளங்கி அகத்ததோ புறத்ததோ அறியேன், உள்ள இருக்கா வெளியே இருக்கான்னு தெரில. இப்போ நீ கேட்குற என்ன வேணும். அப்போ அந்தனாக வந்த அந்த கண்ண பெருமான் சொன்னாரா, உன்னுடைய புண்ணியங்கள் எல்லாம் எனக்கு தரணும். அப்போ கர்ணம் பட்ட சந்தோஷம் யாருமே படலை அங்கே. ஏன் தெரியுமா, தரத்தக்கதை கேட்ட நீ. நீ இப்போ வந்து எனக்கு புளியோதரை வேணும்னு கேட்டீங்கன்னா என்ன பண்ணுவேன், ஏதாவது ஆர்டர் பண்ண முடியுமா என்னால், என்னால் என்ன தர முடியுமோ அதை நீ கேட்ட. ஏன்னா தரத்தக்க விஷயம் இருந்துட்டா பொருள் இருந்து கொடுக்குற மாதிரி சந்தோஷம் எதுங்க இருக்கு. ஈத்து வைக்கும் இன்பம் அரியார்கள் மானியதரை வைத்து இழக்கும் மண்கணவர். யார், திருவள்ளுவர். நடுவில் நடுவில் யாருன்னு சொல்லியிருப்பேன் நான், ஏன்னா அது அது அவர் எழுதுனதா இருக்கு நடுவில் நடுவில் பாட்டு பாடு.
ஈத்துவக்கு முந்தம்னா என்ன தெரியுங்களா, கொடுக்குறப்போ ஒரு மகிழ்ச்சி, அதை வாங்குறாங்கல்ல அவங்க வாங்குறவங்க முகத்தை பார்க்குறப்போ ஒரு மகிழ்ச்சியா, சந்தோஷம் வாங்கிட்டு போகிறாங்கல்ல அந்த சந்தோஷம் வேணுங்க, அது பார்க்கணும். இதை திருவள்ளுவர் கேட்குறாரு, இந்த இன்பத்தை சில பேர் இழந்துட்டு வாழ்கிறானே அவனை மாதிரி குடும்பக்காரன் உலகத்தில் உண்டா? டே இல்லைன்னு சொல்லாதரா, அப்புறம் வாங்குற ஆள்லாம் போயிடுவாயிடா, வாங்க ஆள் இல்லைன்னா நீ கொடுக்க முடியாதா? நீ தரத்தக்கதை கேட்டேன்னு சொல்லிட்டு தன்னுடைய உடம்புல பாஞ்சிருந்த அம்பெடுத்து உடம்புல ஓடுற ரத்தத்தை எடுத்து அப்படி அள்ளி அப்படி ஊற்றுற உடனே புண்ணியமுறை வந்து சேர்ந்துருச்சு. ஏன்னா அந்த காலத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு நமக்கு தெரியல, பஞ்சபூதங்களை சாட்சியாக வச்சு தான் இதுவும் பண்ணுவாங்க, நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இதை வச்சு தான் பண்ணுவாங்க. அப்போ அதனால கல்யாணத்தப்போ பார்த்தீங்கன்னா நெருப்பு வளர்க்குறது, இந்த பானிக்கிற இடம் தண்ணிங்கை பற்றி பண்ணுறது எல்லாம் பண்ணுறதெல்லாம் வைப்போம். இப்போ இவன் என்ன பண்ணுறான், ரத்தத்தை அப்படி கையில் எடுத்து ஊற்றுனான், அவ்வளவும் கொடுத்தேன். உடனே கண்ண பரமாத்மா அப்படி ஆடி போனார், அவர் கடவுள் தான், ஆடி போயிட்டு என்ன பண்ணார், சடார்னு தன்னுடைய உருவத்தை மாற்றிட்டு யாருக்குமே காண கிடைக்காத மகாவிஷ்ணு உருவமாக மாறி உனக்கு என்ன வேணுமாரு, திரைக்கதைப்படி அவன்கிட்ட இருந்து வாங்கத்தான் வந்தார், கொடுக்கணும்னு வரல. ஏன் கொடுக்கணும்னு இவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு, சொல்லுங்க பார்ப்போம். ஏன் கொடுக்கணும்னு ஏன் வந்துச்சு, அவன் கொடுத்துட்டான், உனக்கு என்ன வேணும்னு உடனே கேட்டு ஏன் கொடுக்கணும்னு யோசனை வந்துச்சு தெரியுங்களா, வாழ்நாளெல்லாம் அள்ளி கொடுத்தான் இல்லையா, அவன் ரத்தம் கையில் பட்ட உடனே இவருக்கும் கொடுக்கணும் போல இருந்துச்சாங்க, அதான் உண்மை. அதெல்லாம் நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நனி நன்றேன்னா என்ன அர்த்தம், நல்லவனோட சேர்ப்பா, நல்ல புத்தி வரும். கண்ண பெருமானுக்கே அந்த கர்ணனுடைய ரத்தம் உனக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு அவன் சொன்னா, எனக்கு என்ன வேணும், உன்னைய பார்க்கணும்னா, அவன் சொல்கிறான் ஒரு வார்த்தை, உன்னைய பார்க்கணும்னா தவம் இருந்து பார்க்கணும், முள்ளு மேலே நின்று பார்க்கணும், கல் மேலே நின்று பார்க்கணும், பட்னியாக கடந்து பார்க்கணும், அப்படி கூட பார்க்க முடியாது இல்லையா, செத்து அங்கே வந்து பார்க்கணும். ஆனால் நான் எதுவுமே செய்யாமல் உன்னை நான் பார்க்குறேன்னா நான் எவ்வளோ பெரிய ஆள் சொல்லிட்டு எனக்கு என்ன வர வேணும்னு தானே கேட்குறேன், இன்றைக்கி இல்லை, நான் எத்தனை பிறவி எடுத்தாலும் இல்லை என்று வருவோர்க்கு இல்லை என்று சொல்லாத இதயம் நீ அருளல் வேண்டும். என்ன வார்த்தை பாருங்கள், இல்லை என்று வருவோர்க்கு இல்லை என்று சொல்லாத இதய, நீ எனக்கு பொருள் கொடு, அக்கௌண்ட்ல இது கொடு, படம் கொடு, சுவிஸ்வங்கில படம் போடு சொல்லலை. நானும் எங்கள் தொழிலாரம் சுவிட்சர்லாந்து போயிருந்தப்ப அங்கே போய் நின்று அந்த சுவிஸ் வங்கி வாசலில் ஃபோட்டோ எடுத்தோம், ஏன் தெரியுமா, அதில் படம் போட்டால் தான் எடுக்க முடியும், நாங்கள் போடல, அதனால ஃபோட்டோ மாத்திரம் எடுத்தோம், எங்களால் முடிஞ்சது செய்யணும்ல, நம்மளே தான் சொல்லுங்க, நான் ஃபோட்டோ காட்டுறேன், இப்போ தயாரத்தான் வச்சுருக்கேன். அவன் சொன்னா அப்படி ஒரு வார்த்தை, இல்லை என்று வருவோருக்கு இல்லை என்று சொல்லாத இதயம் நீ அருள் வேண்டும், யாராச்சும் நினைக்கிறேன் இருக்கு, இல்லை இல்லை நம்ம இந்த ஃபோனில் யாரோ கூப்பிட்டு போதும்னு சொல்கிறாரு நினைக்கிறேன், இல்லை இல்லை வேற யாரோ நம்பர் தெரியல, பரவாயில்ல, ஏன்னா சில பேர் மெசேஜ் கூட முடித்து கொள்ளவும் அப்படின்னு கூட கொடுக்கலாம், ஏன்னா இனி வருங்காலத்தில் புதுசு புதுசாக இப்போ இது பண்ணலாம், நம்மளை எழுத்து போட்டாலும் போடுவோம் பின்னாடி, திஸ் இஸ் யுவர் டைம் அப்படின்னு சொல்லி அது கூட உண்டு. ஏன்னா நான் ஒரு பட்டிமன்றம் பேசிக்கிட்டு இருந்தேன், கீழே இருந்து ஒருத்தர் இருந்து சில பேர் ஃபோனில் பேசுகிற பட்சம் கத்துற கத்து நமக்கு காது போயிடும் பார்த்துருக்கீங்களா, அவர் ஃபோனில் முடியலை அப்படின்னாரு, எனக்கு காதில் கேட்குது, எனக்கு என்னன்னா என்னையா முடியல அப்படின்னேன், பட்டிமன்றம் முடியலன்னு சொன்னேன் அப்படின்ட்டாரு, அவர் நல்ல மனுஷன், சரி இன்னும் ஒரு ஒரு பத்து நிமிஷம் பேசுவோம், எட்டே ஆளுக்கு முடிச்சுடுவா, முடிச்சிடலாம், ஏன்னா எல்லோரும் பூட்டிகிட்டு போய் நாம் மாத்திரம் உட்காந்துட்டு போகிறோம், இங்கிட்ட வழியெல்லாம் இருக்குல்ல, ஏன்னா சில படங்கள்லாம் போட்டோடனே கதவை புட்டு வாங்கிக்கிறீங்களா, எவ்வளோ வெளியே போகக்கூடாது, பா பாரு டிக்கெட் வாங்கல அப்படின்னு இருந்து கேட்கலாம். கொஞ்ச நேரம்னா நம்ம நூல் பலகல்ன்னு சொன்னால் எல்லா விஷயத்தையும் படிக்கணும், எல்லா மொழியிலையும் படிக்கணும், எனக்கு அதுதான் விருப்பம், எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாமல் போச்சுங்க, படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கல, இருந்திருந்தால் கிராமத்திலேருந்து வர்றபோது எங்களுக்கு தெரிஞ்சது தமிழ் மட்டும்தான் இருந்தது,
ஆங்கிலம் ஒரு பேப்பர் தான் இருந்தது. ஆங்கிலம் படிக்கக்கூடிய, ஹிந்தி படிக்கக்கூடிய, தெலுங்கு படிக்கக்கூடிய, பாரதிக்கு 11 மொழி தெரியுங்கிறாங்க. எட்டயபுரத்தில் பிறந்ததால் தமிழ், பாளையங்கோட்டையில் படித்ததால் ஆங்கிலம், காசியில் 4 ஆண்டுகள் இருந்ததால் ஹிந்தி, சம்ஸ்கிருதம், பாண்டிச்சேரியில் 1908-18 10 வருஷம் இருந்ததால் ஃப்ரெஞ்சு, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அப்படின்னு 11 மொழிகள் தெரிஞ்ச பாரதி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யாம் அறிந்த மொழிகள், நல்லா கேவங்க, யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். இப்போ நான் என்னை கேட்குறாங்க, உங்களுக்கு நீங்கள் பார்த்த ஊர்களிலே சிறந்த ஊர் எந்த ஊர்? மதுரை. நீங்கள் எந்தெந்த ஊருக்கு போயிருக்கீங்க? எங்கேயும் போனதில்லை. அது நல்லா இருக்குது, சொல்லுங்க பார்க்கலாம். நான் எல்லா ஊருக்கும் போயிருந்த பிறகு எங்கள் ஊரை நான் சொல்லணும், மதுரை மாதிரி வருமா அப்படி சொல்லணும்னு சொன்னால் நான் எல்லா ஊருக்கும் போயிருக்கணும். நியூசிலாந்து தொடங்கி சூரியன் முதல்ல உதிக்க தொடங்குற இடம் அதுதான், அங்கே தொடங்கி அமெரிக்கா வரைக்கும் பயணப்பட்டிருக்கேன்னு சொன்னால் எனக்கு எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்த பிறகு எனக்கு மதுரை பெருசாக தெரியுது. ஒவ்வொரு முறையும் வெளிநாட்டில் போயிட்டு இருக்க கூட எப்படா ஒரு அப்படின்னு ஒரு ஏக்கம் வருங்க. ஒரு புலவனே பாடுறாங்க, என்று காண்போம் நீ மதுரையை அப்படிங்கிறான். அவன் அந்த ஊரை விட்டு போகிறான், என்ன சொல்கிறது? பல விஷயங்களை பார்க்கணும், படிக்கணும். இப்போ நீங்கள் கூட கேட்கலாம், அப்படி என்னென்ன தான் படிக்க சொல்கிறீங்க? நான் இந்த மாதத்தில் என்ன படித்தேன், இந்த வாரத்தில் என்ன படித்தேன்னு தான் சொல்லிவிடுவேன். இப்போ என்னுடைய இனிய நண்பர் வைணவ பேரறிஞர் மாப்பேசி அவர்கள், மாப்பே சீனிவாசன் அவர்கள் எழுதின பேச்சில்லா கிராமம்னு ஒரு புத்தகங்க, இங்கே இங்கே இருக்க சந்தியா பதிப்பகத்தில் வெளியிட்டிருக்காங்க, முடிஞ்சால் வாங்கிட்டு போங்க. ஐயா தோப்பா அவர்களை பற்றி நான் அடிக்கடி சொல்லுவேன், தோப்பா பரமசிவன். அதுபோல் அவருடைய பேச்சில்லா கிராமத்தை படித்து நான் அப்படி மறந்து போனேன். என்னுடைய யூடியூப்பில் 2 முறை பேசியிருக்கேன் அதில் வந்த செய்திகளை. அது என்ன பேச்சில்லா கிராமங்கிற தலைப்பே ஆச்சரியமாக இருக்கு. அந்த ஊரில் யாருமே பேச மாட்டாங்க இவங்களுக்கு, அப்படி இல்லைங்க. அதாவது ஊர் இருக்குமா, ஆள் இருக்க மாட்டாங்களாம். என்ன காரணம் அப்படின்னா, படையெடுப்புகளால் அந்த ஊரில் எல்லோரும் மைக்ரேட் ஆகி போயிருப்பாங்களாம், அல்லது நோயினால் போயிருப்பாங்களாம், அல்லது தண்ணீர் மற்றவை இல்லாதனால போயிருப்பாங்களாம். போனாலும் ஊர் இருக்குமா. இன்றைக்கும் கூட தமிழ்நாட்டினுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ரெக்கார்ட்ஸில் 400க்கும் மேற்பட்ட பேச்சில்லா கிராமங்கள் இருக்கான், அந்த ஆட்கள் இருக்க மாட்டாங்களாம், ஆனால் அந்த ஊர் அந்த கிராமம் இருக்குமா? இது இலக்கிய விளக்கிலையும் இருக்கா, இன்னைக்கு இருக்கா, அவர் எடுத்து சொல்கிறார். நல்ல நல்ல கதைகள் கி ராஜநாராயணன் மாதிரி எடுத்து இலக்கியத்திலிருந்து எடுத்து சொல்கிறார். இப்போ நான் படிச்சதுக்கு வருஷத்துக்கு ஒரு கரெக்டாக படிக்கிற புத்தகங்களில் ஒன்று எதுன்னு கேட்டிங்கன்னா என் சரித்திரம் படிப்பேன், ஓஎஸ் ஆவின் என் சரித்திரம். இப்போ முந்தா நாள் தான் அக்டோபர் பிப்ரவரி 19 தான் ஓஎஸ் அவருடைய பிறந்தநாள் வந்தது. ஓஎஸ் ஆயர்னா யாருன்னு கேட்டுக்குங்க, உத்தமதானபுரம் வேங்கட்ராமன் சாமிநாதன், தமிழ் தாத்தா ஓஎஸ் அவர் இல்லைன்னா தைரியமாக சொல்லலாம் புத்தக கண்காட்சியெலாம் இருக்க முடியாது. 10 பாட்டும் 8 தொகையும் 11 கீழ்கணக்கும் 50 காப்பியங்களும் அத்தனையும் தேடி 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 சொந்த செலவுலக்க, அரசாங்கம் ஒன்றும் ஃபண்டு கொடுக்கலை, ஸ்காலர்ஷிப்லாம் கிடைக்கல, மாட்டு வண்டியில் அதில் இதில் எல்லாம் ஓடி தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வர்றதுக்குள்ள அவர் பட்ட பாடு இருக்கு பாருங்க. அடேயப்பா, அதில் குறிஞ்சி பாட்டுன்னு ஒன்று இருக்குது, 10 பாட்டில் 99 மலர்கள்ங்க அதில் சொல்லப்பட்டிருக்கு, 99 மலர்கள். இந்த 99 மலர்களை அவர் ஒரு வரியில் படிச்சுட்டார், 99 மலர் இருக்குன்னு ஏடு கிடைக்க மாட்டேங்குது, தேடு தேடுன்னு தேடுறாரு. அவருக்கு தூங்க முடியல, படுக்க முடியல, ஒன்றும் செய்ய முடியல, தேடிக்கிட்டே இருக்காரு. அரசாங்கம் ஒன்றும் ப்ராஜெக்ட்லாம் கொடுக்கல, 7ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து கொடுக்கணும்லாம் சொல்லலை. கடைசியில் திருநெல்வேலிக்கு போயிருந்த போது அவருடைய நண்பர் என்ன பண்ணாரா, எங்கள் மாமனார் வீட்டில் சில ஏடுகள் இருக்குது, நான் அங்கே போக மாட்டேன், ஆனாலும் கூட என்ன உங்களுக்காக நான் போய் எடுத்து வர்றேன், எடுத்து வந்து அவர்கிட்ட கொடுக்குறாருங்க. அவர் அதை நில வெளிச்சத்தில் பக்கத்தில் பெருமாள் ஊர்வலம் வந்துக்கிட்டு இருக்காராம், அப்போ தீவெட்டியை பிடிச்சிருக்காங்களாம், தீவெட்டியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அதை பார்க்குறாரு. அதில் அத்தனை செய்திகள் அந்த பூக்கள் பேர் பூரா வரிசையாக பார்த்த உடனே அப்படியே கண்ணு கலங்கி போச்சாங்க. நிலவில் மலர்ந்தவை, நிலவில் மலர்ந்த முல்லை, அவர் அதுக்கு தலைப்பு கொடுத்துருக்காருங்க. எப்படி எனக்கு அந்த இது கிடைச்சது, குறிஞ்சி பாட்டில் அத்தனையும் எப்படி கிடைச்சது? படித்து பார்த்தா தான் கண்டதும் கேட்டதும் நினைவு மஞ்சரி, படித்து பார்த்தா தாங்க தெரியும்.
அவ்வளோ சுலபமாக நம்ம எல்லாம் ஒரு விஷயத்தை விட்டுட்டு போயிட முடியாது. இங்கே திருமயம் பக்கத்தில் ஐயாவுக்கு தெரியும், மிதலைப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு, 46 ஊர், 46 ஊர்களாக என்னமோ 96 ஊர்கள், 96 ஊர்களில் ஒன்று மிதலைப்பட்டி. அங்கே அதை பற்றி ஒரு இது எழுதுகிறாருங்க உவேச அவர்கள். அங்கே வாழ்ந்துகிட்டு இருந்த கவிராயர் ஒருத்தர் வெளியூருக்கு போயிட்டு வந்தாராம். வந்தவர் திருமயத்தில் இறங்கிட்டார். இறங்கிட்டார்னு என்ன அர்த்தம், எங்கிட்ட வந்த வண்டியில் ஏறி இறங்கிட்டார். இந்த 150 வருஷத்துக்கு முதல்ல எழுதுறது, அப்போ ரயிலெலாம் வரல. அங்கே ஒரு வண்டிக்காரன் இருந்திருக்கான். அந்த வண்டிக்காரன்ட்ட, எப்பா என்னை கொண்டு மிதலைப்பட்டி விட்டுறியா, 3 பணம் தரணும், தர்றேன், காலை சாப்பாடு போடணும், ஏன்னா வண்டி போய் சேர நேரம் ஆயிரும், மாட்டுக்கு புல் போடணும், போடலாம்ப்பா. சரி, நிலா வெளிச்சத்தில் வண்டி, மாட்டு வண்டி, ஒத்த மாட்டு வண்டி போகுது. அவன் கேட்டான் இவரை பார்த்து, ஐயா உங்களை பார்த்தா புலவர் மாதிரி இருக்குது, எங்கே போயிட்டு வரீங்கன்னு. என்னப்பா சொல்கிறது, இந்த பகுதியை ஆண்ட வெங்கலப்ப நாயக்கர்னு ஒரு பெரிய ஜமீன்தார் இருந்தார். அவருடைய காலத்தில் எங்கள் அப்பா தாத்தா எல்லோரும் நல்லா இருந்தாங்க. நான் இருக்க வீடு அவர் வீடு தான். அவங்களுடைய சமஸ்தானம் இப்போ இல்லை, அவங்க சந்ததியினர் யாருன்னு எங்களுக்கு தெரியல. இன்றைக்கி நாங்கள்லாம் ஊர் ஊராக போய் அலையிறப்பா. நல்லா கவனிங்க, ஒரு காலத்தில் மன்னர்கள் புலவர்களை காப்பாற்றினார்கள், தமிழை காப்பாற்றினார்கள். திருமடங்கள் தமிழை காப்பாற்றியது, புலவர்களை காப்பாற்றியது. திருவாவூர்துறை ஆதீனம், தருமபுரம் ஆதீனம், திருப்பனந்தாள் ஆதீனம், எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, எல்லாம். பிறகு ஜமீன்தார்கள் காப்பாற்றினார்கள். அதுதான் இந்த ஜமீன்தாரை சொன்னார். அதெல்லாம் ஒரு காலம் சொல்லிட்டு அப்படியே அசந்து தூங்கிட்டாருங்க. யார் புலவர், வண்டி போகுது, போய் வீட்டில் நின்றுச்சு, எழுப்பினார் வண்டிக்காரர், எந்திரிங்க எந்திரிங்க, இவர் அப்பா வந்துருச்சா, ஒரு கொஞ்சம் இருப்பா, நான் உள்ளே போய் பணம் எடுத்து தரேன் அப்படின்ட்டு உள்ளே போய் வேலைக்காரனை கூப்பிட்டு அந்த வண்டிக்காரருக்கு 3 ரூபா கொடுத்துரு, காலை சாப்பாடு போட்டு அனுப்புங்க. இவர் பணத்தை கொண்டு போனால் திரும்பி வந்து வாங்க மாட்டேன்னு சொல்கிறாரு. வாங்க மாட்டேனா, பணம் கூட கேட்குறானோ, மீட்டருக்கு மேலே 2 ரூபா கொடுத்து நிற்பம்ல, அது மாதிரி எதுவும் கேட்குறாப்புலையோ அப்படின்னு நினச்சி, அப்பா பேசின பணத்தை கொடுத்தாச்சு வாங்கிக்கோ. அதுக்கு அந்த வண்டிக்காரர் சொன்னார், ஐயா நீங்கள் ராத்திரி சொல்லிட்டு வந்தீங்கல்ல, உங்களுடைய பாரம்பரியத்தை காப்பாற்றிய வெங்கலப்ப நாயக்கருடைய கடைசி வாரிசு நான் தான் ஐயா, கொடுத்த இடத்துல நாங்கள் திருப்பி வாங்க மாட்டோம் ஐயா, எனக்கு பசிக்குது, உண்மைதான், என் மாட்டுக்கு புல் வேணும், உண்மைதான், ஆனால் கொடுத்ததை திரும்பி வாங்கும் வழக்கம் எங்களிடத்தில் இல்லை என்று சொல்லிவிட்டு கம்பீரமாக அவர் மாட்டை ஓட்டிக்கொண்டு வண்டியை ஓட்டிக்கொண்டு சென்றார். பரம்பரை குணம் அப்படின்னு அதுக்கு தலைப்பு கொடுக்குறாருங்க. சொல்லுங்கள் பார்ப்போம், குறும்படமாக எடுத்தால் எப்படி ஓடுங்கிறீங்க, எங்கே எடுக்கிறோம், பெரும்பாலும் பிள்ளை காணா போகிறதா எடுக்கிறோம். 96 படம் பார்த்துருக்கேன் நான், என்ன ஆப்புறமோ தெரியல. வேற ஒன்றும் இல்லைங்க, நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லா செய்திகளையும் நல்ல பயிற்சி பெற்றைகள் வச்சு பாடமாக எடுத்தா எடுக்கலாங்க. நான் ஒரு முறை இங்கே ஃபிலிம் சிட்டியில் சென்னையில் 10 பாட்டில் மதுரை காஞ்சின்னு ஒரு நூல் இருக்குது, மாங்குடி மருதனார் எழுதுனது. அது அரங்கேற்றம் செய்யப்பட்ட நாள் எந்த நாள்னு கேட்டால் திருவோணம் அன்றைக்கு அரங்கேற்றம் செய்யப்பட்டது. ஓண நன்னாள் கேரளாவில் திருவிழாவை கொண்டாடுறாங்க. அது தமிழ்நாட்டு பண்டிகைங்க, ஏன்னா கேரளாவும் நம்மளோடு தான் இருந்தது, தமிழ்நாட்டு பண்டிகை. அதுக்கு என்ன ஆதாரம்னா, மதுரை காஞ்சி அரங்கேற்றம் பண்ணப்பட்ட நாள் அந்த நாள். இப்போ எவ்வளோ பெரிய விஷயம் நமக்கு கிடைக்குது பாருங்க, மதுரை காஞ்சி சொல்லப்படுற செய்திகள் அத்தனை அருமையாக இருக்குது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் அதனுடைய அருமை தெரியும். மதுரை காஞ்சியை உவேசா தொகுத்து வச்சார், அதே போல் 10 பாட்டை தொகுத்தார், 8 தொகையை தொகுத்தார். பரம்பரை குடம்னு அவர் சொல்கிறப்ப அந்த செய்தி நமக்கு அவ்வளவு ஆச்சரியத்தை கொடுத்தது. நூல் பல கல்னு நான் சொல்கிற போது எதுக்காக படிக்க சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், படிக்க படிக்க ஆனந்தம் ஏற்படுங்க. இங்கே இருக்கக்கூடிய மயிலாப்பூரில் திருஞான சம்பந்தர் வந்து எலும்ப பெண்ணாக மாற்றினார்னு நம்ம வரலாற்றில் படிக்கிறோம்.
சாம்பல்ல இருந்து பெண் வெளிந்து வந்தான்னு படிக்கிறோம். இதை நான் ஒரு இடத்துல பேசுறப்ப கீழே இருந்து ஒருத்தர் கேட்டார், என்ன ஒரு அளவு இல்லையா, செத்தவரை எழுப்பினார்ன்னு சொன்னா கூட பரவாயில்ல, சாம்பல்ல இருந்து வர்றாருன்னு சொல்றீங்களே. புராணத்துல இருக்கு ஃபீனிக்ஸ்னு ஒரு பறவை சாம்பல்ல இருந்து வருதுன்னா அதை மாத்திரம் கைதட்டி வரவேற்கிறீங்கல்ல, அது ஒத்துக்கிறீங்க இதை ஒத்துக்கிற மாட்டீங்களா, என்ன அர்த்தம்? புராணங்கள்ல இருக்குது அவர் ஒவ்வொரு பாட்டா பாடுறப்ப அந்த உருவம் பெற்று வந்தது அப்படிங்கிறத சொல்றப்ப திருவோணம் காணாமல் போனாயே பூம்பாவாயின்னு அவர் சொல்றாரு. திருவோணம் நம்முடைய பண்டிகையாக இருந்திருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றேன். இங்கே ஃபிலிம் சிட்டியில மதுரை காஞ்சியை நான் பாடமாக நடத்தினேன். அதை நான் நடத்தி முடிச்சோடனே அவங்க குறும்படம் எடுக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறீங்களா, நான் சினிமாவில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு சினிமாவில் இருக்கிறதுனால ஒரு 30-35 படம் நடிச்சிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு 2 படத்தை நடிச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு காலையில் கூட விருமன் படத்துக்கு டப்பிங் பண்ணிட்டு வந்திருக்கேன், மே மாதம் வருது பார்த்துருங்க. அப்புறம் விஜய் சேதுபதி படம் ஒன்றில் அந்த ஹீரோயினுக்கு எப்பவும் போல அப்பாவை வர்றேன். ஆமாம், வேறு வழி என்ன செய்யுது. ஆமாம், அது வந்து அந்த பொண்ணு வந்து மிஸ் இந்தியா, இப்போ 2018 மிஸ் இந்தியாவை நடித்த பொண்ணு, நடித்த பொண்ணுன்றேன், மிஸ் இந்தியாவை வந்த பொண்ணு, அதுக்கு அப்பாவை நடிச்சிட்ருக்கேன். இல்லாட்டி நடிக்க மாட்டேன், அதை பார்த்துங்க. ஆ இல்லை, அங்கே நான் எப்படி பாடம் நடத்துகிறேன்னு சொன்னேன் கேட்டிங்கன்னா, மதுரை காஞ்சியில் எதெல்லாம் லாங் ஷாட்டு, இன்றைக்கி போடுறோம்ல ட்ரோன் ஷாட்டுன்னு சொல்கிறோம்ல, எதெல்லாம் மேலேருந்து காட்டக்கூடிய ஷாட்டு, எது க்ளோஸ்அப்பு, எது டைட் க்ளோஸ்அப்பு, இதெல்லாம் நான் வரிசையாக சொன்னேங்க. உதாரணமாக அந்த அதிகமான வரிகள் கொண்டது மதுரை காஞ்சி தான், அதில் முழு மதுரையே நேர்முக வர்ணனை பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் கிரிக்கெட் நேர்முக வர்ணனை பார்க்குறீங்கல்ல, முழு வர்ணையை நேர்முகம் பண்ணுவாங்க. அதில் இரவு நேரத்து காவலர்கள் போகிறதும் இவங்க போகிற நேரத்தில் திருடர்கள் தயாராகிறதையும் சேர்த்தே சொல்கிறாரு. திருடர்கள் எப்படி இருப்பானா, கருப்பை இதோட கருப்பு உடை அணிஞ்சு எண்ணெய் தேய்ச்சிருப்பானா மேலெல்லாம், ஏன்னா பிடிச்சா வலிக்கிட்டு போயிடுறதுக்காக. அவன் குறுவாள் வச்சுருக்கானா, அதே போல் அவனை பிடிக்கிறதுக்காக இவங்க கையில் என்னென்ன வச்சுருக்காங்கன்னா, இவங்க கையில் ஆயுதம் வச்சுருக்காங்களாம், அதில் மீன் சின்னம் பொறிச்சிருக்கான். இப்போ நீங்கள் க்ளோஸ் அப்பில் காட்டிக்கலாம் இல்லையா, அவன் கையில் கயிறு வச்சுருக்கானான். அந்த கயிறு முன்னாடி உடும்பு தொங்கு தான், உடும்புங்கிறது ஒரு நீங்கள் டிஸ்கவரி சேனலில் பார்த்துருப்பீங்க. அந்த உடும்பு அப்படி சுற்றி மேலே போட்டோம்னா அது பிடிச்சிக்கிட்டு அதை பிடிச்சி ஏறி போயிடலாம். இந்த உடும்பு புடியா பிடிச்சாண்டா அப்படிங்கனால இல்லையா, உடும்புங்கிறது ஒரு ஓனான் மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கும். உடும்பு முட்டையே பற்றி புராண இதில் இருக்குது, இலக்கியத்தில் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் உடும்பு கறியும் மூங்கில் அரிசியும் சேர்த்து புலவு சமையல் சமைச்சு புலவர்களுக்கு கொடுத்ததாக மலைபடுகடாம் என்ற ஒரு நூலில் இருக்குது. மொத பிரியாணி நம்மளுக்கு தான், ஞாபகம். இதெல்லாம் எப்படி உட்காந்து படிக்கிறீங்க வேலையத்து போய்? ஆ, உன்னை படிக்கிறப்ப பசிக்கணும் நமக்கு, உன்னை படிக்கிறப்ப ருசிக்கணும் நமக்கு, உன்னை படிக்கிறப்ப பார்த்த மாதிரி இருக்கணும். ரஷ்யா போயிருந்தேன், அந்த தெருக்கள் வீதிகள் வழியாக போகிறப்ப எனக்கு புதுசு மாதிரி தெரியலை. உடனே நீங்கள் பூர்வ ஜென்ம நினைவு வந்துருச்சு நினைச்சாங்க, நெஞ்ச பரப்புதலை படத்தில் மாதிரி. ரஷ்ய நாவல்கள் மொழிபெயர்ப்பு அந்த காலத்தில் என்சிபிஹெச்சில் போடுவாங்க மொழிபெயர்ப்பு. இப்போ என்னுடைய பப்பாசியுடைய முன்னாள் தலைவர் சண்முகம் அவர்கள், அவங்க நிறைய புத்தகங்கள் எனக்கு கொடுப்பாங்க, கூட லியோ டால்ஸ்டாயினுடைய கதைகளை போட்டிருக்காங்க. அந்த கதைகளை படித்து படித்து என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த தெரு வழியாக போனால் எந்த ஆறு வரும், எது இப்படி, வால்கா முதல் கங்கை வரை இவருடைய புத்தகம் அடிக்கடி நான் சொல்லுவேன். ராகுல சாங்கித்யாயன் 33 மொழிகள் தெரிஞ்சவர், அந்த வீதி சந்தெல்லாம் இருக்கிற மாதிரி வர்ணன் இருக்குதுங்க. அப்படியே படித்து 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 கேட்டு கேட்டு கேட்டு, இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன்ல இந்த பரம்பரை குணத்தில் மிதலைப்பட்டி, திருமயம், இரவு நேரம், வண்டியில் போகிறது, அவங்க பேசிட்டு போனாங்க, அப்படியே பதிவாகும். நமக்கு கேட்கக்கூடிய ஆற்றலை உருவாக்கிட்டோம்னா அத்தனை விஷயங்களை சொல்ல முடியும். அப்போ திரைப்படமாக பண்ணுவதற்கு 1000 கதைகள் நம்மகிட்ட உண்டு, நிறைய படிங்க. ஒரே ஒரு வார்த்தையோட முடிச்சிடுறேன், துன்பம் வர்றப்ப அந்த துன்பத்தை போக்கிக் கொள்வதற்கு எல்லா மதங்களிலும் நமக்கு ஆறுதல் வார்த்தைகள் இருக்கின்றன. இஸ்லாம் ஆறுதல் வார்த்தையை சொல்கிறது, கிறித்தவம் சொல்லுகிறது, புத்தர் ரொம்ப சிம்பிளாக சொன்னார், ஏய் ஆசைப்படாத பட்டேன்னா துன்பம் அப்படின்ட்டார் ஒரே வார்த்தையில்.
நம்மளும் சொன்னார், ஆசை அருமின்கள் ஆசை அருமின்கள் ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள் சொல்லிட்டாரு. எல்லாரும் அவங்கவுங்க பங்கு சொல்றாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கிறப்ப ரெண்டு விஷயத்தை சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டா, ராமாயணத்துல சுந்தரகாண்டம் படிக்க சொல்லுவாங்க. ஏன்னா சீதை துயரிட்டு இருந்த போது அந்த துயரை நீக்குவதற்கு அனுமன் வந்த இடம் சுந்தரகாண்டம் தான். பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்த காண்டம், சுந்தரகாண்டம், யுத்தகாண்டம், ஆறு பகுதி தான் மொத்தம். சுந்தரகாண்டத்துல சுந்தரம்னா அழகுன்னு அர்த்தம். அழகுன்னா அழகு. சீதையினுடைய வர்ணனை, இலங்கையினுடைய வர்ணனையை நீங்க பாத்தீங்கன்னா, நான் போயிருந்தேங்க இலங்கைக்கு, நுவரேலியாங்கிற பகுதி தான் சீதை வச்சிருந்த அந்த சிறை வச்சிருந்த அசோகவனம் இருக்கிற இடம் அங்கே தான் இருக்கு இன்னமும். நான் கூட பார்த்தேன், எதுக்கு அந்தமா அவசரப்பட்டு முடிவெடுத்து போச்சு அப்படின்னு. அவ்வளோ அருமையான இடங்க. ஆறு, அருவி, மான், குயில், யானை எல்லாம் இருக்குங்க. காலையில் நான் வாக்கிங் போனீங்கன்னா மேகம் கூட வருதுங்க நம்மளோட. அப்படி இடம் நுவரேலியா. சுந்தரகாண்டம் படிக்கிறப்ப மனதில் வருத்தம் நீங்கும்பாங்க. நாடுகளில் மழை பெய்யலைன்னா விராடபருவம் படிக்க சொல்லுவாங்க. 12 ஆண்டு காலம் காட்டில் இருந்துட்டு 1 வருஷம் காலம் ஒழிஞ்சிருக்கணும், உங்களை கண்டுபிடிச்சிட்டோம்னா உங்களை திருப்பி 12 வருஷம் காட்டுக்கு அனுப்புவோம்னு சொல்லிடுறான் துரியோதனன். 1 வருஷ காலம் பாண்டவர்களும் பாஞ்சாலியும் ஒழிஞ்சிருந்த இடம் எது? விராட என்னுடைய தேசம். தர்மன் கங்கபட்டருங்கிற பேர்லையும், பீமன் பலாயனங்கிற சமயக்காரனாகவும், அர்ஜுனன் பிருகநிலைங்கிற பேடி வடிவத்தோடும், அதே போல நகுல சகாதேவர்கள் தாமக்கரந்தி தந்தரிபாலன் என்கின்ற பேரில் குதிரையும் பசுக்களையும் பார்த்துக்கிற மாதிரியும், பாஞ்சாலி ஒப்பனை பெண்ணாக ஃபர்ஸ்ட் மேக்கப் உம்மன் அவதாங்க. இவங்க 5 பேரும் ஒழிஞ்சிருந்த இடம். அப்போ 6 பேர் அந்த பெண்ணை சேர்த்து 6 பேர் ஒழிஞ்சிருந்த இடம். அதுலேருந்து ஒரு விஷயத்தை மாத்திரம் எடுத்து என் நண்பர் கமலஹாசன் சொன்னேன் நான். அவன் பிருகநிலைன்னா சாபத்தின் காரணமாக பேடி வடிவத்தை எடுத்துக்கிறான் அர்ஜுனன். அவனை குதிரை ஓட்ட சொல்கிறாங்க, வண்டி ஓட்ட சொல்கிறாங்க, யார்? அந்த அரசனுடைய மகனுக்கு. இந்த அரசனுடைய மகன் கௌரவர்கள் படையை பார்த்துட்டு ஓடிடுறான். இப்போ இந்த அர்ஜுனன் இப்போ விரட்டி போகிறான், போடாத ஓடாத ஓடாதன்றான். அப்படி அப்படி 3 சுற்று சுற்றுறாங்க, எல்லாரும் சிரிக்கிறாங்க. 3வது சுற்றுல அவன் அர்ஜுனா வெளியே வந்தான். இதுதாங்க விஸ்வரூபம் படம், தெரியுமா உங்களுக்கு? அந்த கையை கட்டி போட்டுப்பாங்க பார்த்தீங்களா, அவுத்து விட்டவுடனே எந்திரிச்சு அடிப்பார்ல. எவன் என்று நினைத்தான் அந்த ஒரு வரி அதில் சொன்ன உடனே அதுலேருந்து 100 விஷயம் எடுக்க முடியும். பிராடபருவம் படித்தா மழை பெய்யுங்கிற நம்பிக்கை இன்னைக்கு உண்டு. துன்பமில்லாத மனிதர்கள் உலகத்தில் இல்லை. துன்பத்தை போக்குவதற்கு தான் இலக்கியங்கள். அதை அருமையாக சொன்னாங்க. மனித நேயத்தை பற்றி சொன்னாங்க, நல்ல விஷயங்களை சொன்னாங்க. என்ன கிடைச்சாலும் படிக்க பாருங்கள், படித்ததை சொல்லி பழகுங்க, பேசுங்க. தமிழ் படிக்கிறது மறந்து போச்சு, பேசுறது மறந்து போச்சு. சமீபத்தில் ஒரு கல்யாணம் தான் தமிழ் வழி மரபு கல்யாணங்கள் நடத்தி வைப்பேன். நடத்தி வைக்கிற போது நான் எத்தனையோ விஷயங்களை பார்த்துருக்கேன். அப்போ அந்த பொண்ணு மாப்பிள்ளையை படிக்க சொல்கிறப்ப அந்த உறுதிமொழி பத்திரத்தை அவங்க வாசிக்கிறப்ப படுற பாட்டை பார்த்தா அதே பெரிய கஷ்டமா இருக்கு. ஒரு மாப்பிள்ளை என் கையிலேயே கொடுத்துட்டாரு, நீ படிங்க, நான் திருப்பி படிக்கிறேன். அப்புறம் நான் தான் படித்தேன், மணமகனாக்கிய நான். அதில் ஒருத்தர் ஆர்வமாக கேட்டார், அப்புறம் என்னாச்சு? ஒன்றும் அவளை பேசாமல் இருக்கணும் இல்லை, நமக்கு கவலையாக இருக்குல்ல, பேச தெரியலன்னா என்னங்க? நம்முடைய முன்னோர்களுக்கு படிக்க வாய்ப்பு இல்லைங்க. நம்ம தமிழ் படிக்கலைன்னா அப்புறம் என்னதான் மரியாதை சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு படிக்க தெரியாது, எனக்கு பேச தெரியாது, அப்புறம் என்னங்க தெரியும் நமக்கு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம மொழி இல்லையா ஆங்கிலம், அவன் ஆள்றப்பட்டாங்க நமக்கு அதிகாரி யாருன்னு. அப்போ கூட அவன் ஒன்றும் சொல்லலைங்க, நீ தமிழ் பேசிக்க வேண்டான். ஆனால் இன்னைக்கு நமக்கு பயமாக இருக்கு, நான் வேற மொழி படிக்க வேணான்னு நான் சொல்லலைங்க. எத்தனையோ வாசல் இருந்தாலும் ஜன்னல் இருந்தாலும் வீட்டில் வாசப்படின்னு ஒன்று வச்சுருக்கோம். எல்லா மொழியும் ஜன்னலுங்க, தமிழ் மொழி வாசப்படுங்க, உள்ளே வாங்க, படிங்க, தெரிஞ்சுக்குங்க. நன்றி, வணக்கம்.